ஆர் லீனியர் மேப் ஃப்ரம் ஆர் என் டு ஆர் என். அதாவது நீங்க ஆர் என் டு ஆர் என் போற ஆர் லீனியர் மேப். ஆர் லீனியர் மேப்ன்றது இந்த ஃபீல்ட், இந்த இங்க வந்து ஃபீல்ட் ஈக்குவல் டு ஆர்ன்றது. ஓகே, நீங்க எடுக்க போற ஸ்கேலர்ஸ் எல்லாம் ரியல் ஃபீல்ட்ல தான் எடுக்கிறீங்க. ஓகே, அதுதான் இதோட அர்த்தம். ஆர் லீனியர் மேப் ஃப்ரம் ஆர் என் டு ஆர் என், இப்படி போற எல்லா மேப்பையும் நான் கலெக்ட் பண்ணி எல் ஆஃப் ஆர் என்ற செட்ல போடுறேன். ஓகே, இப்போ இந்த கர்னல் டி வந்து ஆஸ் யூஷுவல் நோட்டேஷன் தான், நல் ஸ்பேஸ் ஆஃப் டி டினோட் பண்ணுது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஹைபோதிசிஸ்க்கு எந்த ஆப்ஷன் எல்லாம் ட்ரூன் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீட் பண்ணுங்க, தேர் எக்ஸிஸ்ட் அ டி பிலாங்கிங் டு ஆர், சாரி எல் ஆஃப் ஆர் ஃபைவ் ரிமோட் ஜீரோ, ஜீரோனா ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, எல் ஆஃப் ஆர் ஃபைவ் ரிமோட் ஜீரோ சச் தட் கர்னல் ஈக்குவல் டு ரேஞ்ச். நீங்க ஆர் ஃபைவ் டு ஆர் ஃபைவ் போற மாதிரி ஒரு டி எடுக்கிறீங்க. ஆர் ஃபைவ் டு ஆர் ஃபைவ் டி வந்து நாட் ஐடென்டிக்கலி ஜீரோ. ஓகே, இந்த மாதிரி போற ஒரு மேப்புக்கு கர்னல் ஈக்குவல் டு ரேஞ்ச் வருமா? வராது. ஏன் வராது? ரேங்க் நலிட்டி தியரம் யூஸ் பண்ணலாம். ஆமா, கரெக்ட் கரெக்ட், ரேங்க் நலிட்டி தியரம் தான். இப்போ ஆர் ஃபைன்ட்டாங்க, அப்போ இட்ஸ் ஃபைனட் டைமென்ஷன், நம்ம ரேங்க் நலிட்டி தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பை ஆர் என் டி டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு கர்னல் ஆஃப் டி பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் டி. அதாவது இங்கே எனக்கு வி வந்து ஆர் ஃபைவ். ஓகே, இப்போ நீங்கள் சப்போஸ் நம்ம இந்த இந்த கேஸ் அசியூம் பண்ணிக்கலாம், சப்போஸ் போத் ஈக்குவலா இருந்ததுன்னா, சப்போஸ் கர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் டி இப்படி இருந்ததுன்னா, என்னோட இந்த ஈக்குவேஷன்ல டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு ஆர் ஃபைவ்னா டைமென்ஷன் ஆஃப் ஆர் ஃபைவ் வந்து ஃபைவ். ஓகேயா, இது ஈக்குவல் டு ஒரு காமன் வேல்யூ நான் ஏன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எஸ் ஸோ ஃபைவ் ஈக்குவல் டு A plus A, which is equal to 2A. Okay, இப்போ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம், இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த ஃபைவ்ன்றது ஏதோ ஒரு ஈவன் நம்பர். ஓகே, இது இன்டீஜர் தான், ஃபைவ் இன்டீஜர் தான். அப்போ நீங்க 2N ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஃபைவ்ன்றது ஈவன் இன்டீஜர்ன்றீங்க, அதுதான் கான்ட்ரடிக்ஷன். இங்க சப்போஸ் அது ரெண்டு ஈக்குவலா வந்ததுன்னா உங்களோட டைமென்ஷன் ஈவனாக தான் இருந்திருக்கணும் அப்படின்றது தான் இங்க சொல்ல வராங்க. ஸோ இது வந்து இதுதான் இங்க கான்ட்ரடிக்ஷன். அப்போ A ஃபால்ஸ். Which of the following true தான் கேக்குறாங்க, அப்ப A false. ஓகே, அடுத்து தேர் சாரி கரெக்ட் தான், தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் டி பிலாங்கிங் டு எல் எல் ஆஃப் ஆர் ஃபைவ் ரிமோட் ஜீரோ சச் தட் கர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் டி. இது சொல்லிடலாமா? ஏன்னா ஃபைவ் டைமென்ஷன் ஃபைவா இருந்தா ரெண்டு சேவா வந்ததுன்னா ஃபைவ் ஈவன் அர்த்தம். ஆனா அங்க கான்ட்ரடிக்ஷன் ஆகுதுனால இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ பி ட்ரூ. ஓகே, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா எங்கேயாவது? ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, டி பிலாங்ஸ் டு எல் ஆஃப் ஆர் சிக்ஸ் ரிமோட் ஜீரோ. அதாவது டி வந்து எந்த ஸ்பேஸ்ல இருந்து எங்க போகுது? ஆர் சிக்ஸ் டு ஆர் சிக்ஸ், இது ரிமோட் ஜீரோ. அப்போ என்ன அர்த்தம்? டி வந்து நாட் ஐடென்டிக்கலி ஜீரோ. ஓகே, டி வந்து ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, இப்போ இது ட்ரூவா? நம் சி ஆப்ஷன் கேடுங்க. ரேங்க் அனாலிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஈக்குவல் டு திருப்பி ஏ ப்ரைம் நோட்டேட் பண்ணுங்க, ஏ ப்ரைம் பிளஸ் ஏ ப்ரைம் விச் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ப்ரைம். இது ட்ரூ தான், ஏன்னா சிக்ஸ் ஈவன் டூ ஏயும் ஈவன். நீங்கள் அப்படி டிவைட் கிளியராக ஏ ப்ரைம் என்ன வேணும்னு நினச்சிங்கன்னா ஏ ப்ரைம் ஈக்குவல் டு த்ரீன்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கேஸ் ட்ரூ ஆகுது. அதே மாதிரி டி என்ன சொல்லலாம்? ஃபால்ஸ், ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேப்பு They does not exist. ஆமா, அப்போ சி யோட ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகே, அப்போ சி ட்ரூனா டி ஃபால்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? இது மட்டும் ஒரு நோட்டேஷனா எடுத்துக்கோங்க, எல் ஆஃப் ஆர் என் ஆர் என். இது வந்து இந்த இது பார்த்துருப்பீங்கல்ல, ஹோமோமார்பிசம்ஸ் ஃப்ரம் வி டு வி, ஸ்பேஸ் ஆஃப் ஆல் ஹோமோமார்பிசம்ஸ் ஃப்ரம் வி டு வி. ஆகலையா? ஓகே ஓகே, சரி விட்டுருங்க. சரி, இது வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸாக தான் இருக்கும், நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம்.
எல் ஆஃப் ஆர் என். ஓகே அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ஆன் சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் எஸ் கரெக்ட். அக்கா சொன்னாங்க தேர் எக்ஸிஸ்ட். அப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளிசிட்டா காமிக்கணும். ஓகே இப்போ நான் டைமென்ஷன் சேமா வர மாதிரி காமிக்கலாம், ஆனா க்வெஸ்சன் என்னன்னா ஸ்பேஸ் அவங்களோட சப்ஸ்பேஸே சேமா இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும்னா நீங்க கொடுக்குற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எந்த மாதிரி கொடுப்பீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆர் சிக்ஸுக்கு சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. டி ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ஜீரோ. நீங்க எக்ஸ் ஃபோர் போட்டீங்கன்னா இன்வேரியன்ட் ஆயிடும் கர்னல். ஒரு நிமிஷம் சொல்றேன். ஓகே தேர் எக்ஸிஸ்ட்னாங்க, நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறோம். ஓகே இப்போ இது அந்த ஹைபோதிசிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு முதல்ல பார்க்கணும். ஓகே இப்போ இதுக்கு ரேஞ்ச் வந்து என்ன இருக்கும்? ஃபோர்த் கோஆர்டினேட், ஃபிஃப்த் கோஆர்டினேட், சிக்ஸ்த் கோஆர்டினேட், அதுதான் ரேஞ்சாக வரும். ஓகே இப்போ கர்னல், கர்னல் என்ன சொல்லுது? டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் அப்படிதானே? ஓகே இப்போ நீங்க இது ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, அதாவது டி ஆஃப் எக்ஸ் ஒன் டில் எக்ஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர், ஆர் சிக்ஸ்ல இருக்கிற ஜீரோ வெக்டர், ஐடென்டிட்டி வெக்டர். ஓகே ஆர் சிக்ஸ்ல ஜீரோ வெக்டர்னா சிக்ஸ் கோஆர்டினேட்ஸ்ல ஜீரோ வர மாதிரி, சிக்ஸ் கோஆர்டினேட் ஜீரோ. ஓகே இப்போ இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்ளை பண்ணுங்க. டி ஐ மீன் லெஃப்ட் சைட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஜீரோ 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 எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஒன். அப்போ நீங்கள் இதை ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் ஒன் ஜீரோ எக்ஸ் டூ ஜீரோ எக்ஸ் த்ரீ ஜீரோன்னு ஆயிடுமா? ஓகே அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே அப்போ நீங்கள் கர்னல் ஸ்பேஸ் எழுதும் போது இப்படிதான் எழுதுவீங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்கிங் டு ஆர் சிக்ஸ், அதாவது எக்ஸ் பிலாங்கிங் டு ஆர் சிக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே எக்ஸ் ஆர் சிக்ஸ்லேருந்து எடுக்கிற இந்த குவாலிட்டி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எல்லாம் ஜீரோ ஆகும். எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் எல்லாம் ஃப்ரீ வேரியபிள், அதை பற்றி நமக்கு ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால செட் ஆஃப் ஆல் ஜீரோ கம்ம ஜீரோ கம்ம ஜீரோ எக்ஸ் ஃபோர் ஃபோர் தல் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் பிலாங்கிங் டு ஆர் சிக்ஸ். ஓகே அப்போ உங்களுக்கு இமேஜ் ஸ்பேஸும் சேம் தான், கர்னலும் சேம் தான். ஓகே இப்போ இதில் வந்து நொட்டேஷன் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் இதை திருப்பி ரீலேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒன் பதிலாக நீங்கள் எக்ஸ் ஐ மீன் ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் ரேஞ்ச் ஸ்பேஸ்ன்னு போட்டு எழுதும்போது, அதாவது ரேஞ்ச் ஆஃப் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் அந்த ரேஞ்சில் எழுதுனீங்கன்னா ஜீரோ 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 எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ பிலாங்கிங் டு ஆர் சிக்ஸ். வெளில போயிடுச்சா? ஓகே இங்கே இங்கே இருக்கிற போது நீங்கள் ரீலேபிள் பண்ணி எழுதிக்கலாம், ஆனால் இங்கே இருக்கும்போதே நீங்கள் ரீலேபிள் பண்ண முடியாது. ரீலேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கே கர்னல் அந்த இது அடிக்கும், சேமாக வராது. ஓகேயா? ஸோ தேர் டஸ் தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எக்ஸிஸ்டன்ஸ் காமிச்சாச்சு. அடுத்தது வந்து தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்தாச்சு. ஓகே தானே? இந்த க்வெஸ்சனில் ஏதாவது டவுட் இருக்கா ஆன்லைனில்? ஆன்லைனில் ஏதாவது டவுட் இருக்கா? என் வாய்ஸ் கேட்கலையா? என் வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேட்குது. ஓகே தானே ஆன்லைனில் இந்த க்வெஸ்சன்? ஓகே மாத்துறீங்களா? டென்த்தில் புஷ் பண்ணணும், அந்த பக்கம் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
நீங்க மூவ் பண்ணலையா அண்ணா? இதுதான் எழுத ஆரம்பிக்கலாமா? சொல்றீங்களா? பரவாயில்ல, பரவாயில்ல. SSPயா? ஆ, சப்ஸ்பேஸ். சாரி. The subspace போட கூடாது. Is a subspace not there? Sorry. என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? பி பி யார் சொன்ன? பி சி. இது மல்டிபிள் செலக்ட்னு நினைச்சுக்கோங்க. பிசி. ஓகே, க்வெஸ்சன் ரீட் பண்ணலாம். லெட் பிஎன் ஆஃப் எக்ஸ், இது ஸ்மால் பி, ஓகே, பாலினோமியல் ஸ்மால் பி தானே யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, பிஎன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் என் ஃபார் எக்ஸ் பிலாங்கிங் டு ஆர். அண்ட் லெட் ஸ்கிரிப்ட் பி பி டி ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் பி நாட் பி ஒன். அதாவது இதெல்லாம் ஸ்மால் பி. ஓகே, அதாவது ஸ்கிரிப்ட் பி வந்து ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப்
P naught, அப்போ P naught னா x பவர் 0 which is equal to 1. அடுத்தது x, x square. So, okay. Then, script P is a vector space of all real valued continuous function on R. True ah? No. ஏன் நோ? சைன்? ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை. சைன் எக்ஸ் நான் இப்படி எழுதுவேன்ல, இது பாலினோமியல் இல்லையா? சீரீஸ் கரெக்ட் ஃபைனைட். ஓகே, ஸ்பேன்னா நீங்கள் ஸ்பேன்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறதா இருந்தால் அது ஃபைனைட் காம்பினேஷனாக இருக்கணும். ஆனால் நீங்கள் சைன் எக்ஸ்ன்னு எழுதும் போது இது இன்ஃபைனைட் சீரீஸாக தான் எழுதுவீங்க. ஓகே, ஸோ அப்போ திஸ் கிளியர்லி டஸ் நாட் பிலாங் டு ஸ்பேன் ஆஃப் 1x x ஸ்கொயர். இது டஸ் நாட் பிலாங், ஆனால் டஸ் நாட் பிலாங்னால இட் டஸ் நாட் பிலாங் டு பி. அப்போ நான் டி ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாமா? ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பின்றாங்க. சைன் எக்ஸ் டஸ் நாட் பிலாங். அப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பிலாங்ஸ்னா சைன், காஸ், டான் எல்லாமே வந்திருக்கணும். அப்போ இது இல்லை, அதனால டி ஃபால்ஸா? ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது? இல்லை தானே? அப்போ டி ஃபால்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து ஏக்கும் கவுண்டர் தானே. P is a vector space of all real valued continuous function on R. நீங்க எடுக்கிற sin x வந்து real valued தான். sin x வந்து R to R போற function தானே. ஆனா இதோட range வந்து minus 1 to 1 தான். இது real valued, இது continuous தான். வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா இது வந்து ஸ்கிரிப்ட் P ல இல்ல, அதனால A falls. ஓகே, B வந்து script P is a subspace of all real valued continuous function on R. True ஆ? இந்த script Pன்றது நான் இப்படி எழுதிக்கலாமா? Set of all real valued polynomials on R. Correct தானே? இது subspace of C on R தானே? இது? நான் சி ஆஃப் ஆர்ன்னு சொல்லும்போது இந்த நோட்டு இது பார்த்துருப்பீங்கல்ல, சி ஆஃப் 0,1. இது வந்து ஆக்சுவலி என்னன்னா செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. அப்போ நான் சி ஆஃப் ஆர்ன்னு எழுதுனேன்னா செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஆர். ஓகே, இது இது அப்புறம் இன்னொரு நோட்டேஷன் இருக்கும், எஃப் ஆஃப் ஆர் செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஆர். அப்போது இதில் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வரலாம், டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வரலாம், டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வரலாம், நான் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வரலாம். அப்போ இது ஆக்சுவலி இதோட சப்செட். இது வெக்டர் ஸ்பேஸாக வரும் தான் நான் நினைக்கிறேன். அது வருமா இல்லைன்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பாருங்க. ஃப்ரீட்பர்க்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, அப்போது சப்ஸ்பேஸ் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் ட்ரூ தான். நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது இதுலேருந்து நான் ஒரு ஒரு எலிமெண்ட் எடுத்தேன்னா அது பாலினோமியலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பி ஒன் ஆஃப் எக்ஸ் script p, அப்ப p1 க்கு நான் இந்த எக்ஸ்பான்ஷன் கொடுப்பேனா, n equal to 0 to k1 alpha n x power n. p2 என்ன சொல்லுவேன்? summation m equal to 0 to k2. பாருங்க, நான் எடுக்கிற இண்டெக்ஸும் வேற, அந்த எண்ட் நம்பரும் வேற. சேமா வரலாம், சேமா வராம கூட இருக்கலாம். ஓகே, இது ஜென்ரல் கேஸ் மாதிரி. சரி, அதே மாதிரி பீட்டா என் எம் எக்ஸ் பவர் என், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, சப்போ ஆட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் அஸ்யூம் கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. ஏன்னா இது டிகிரி ஆஃப் த பாலினோமியல், கரெக்டா? கே ஒன் கே டூன்றது டிகிரி ஆஃப் த பாலினோமியல். அப்போ இது இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணால் கண்டிப்பாக உள்ளதாக இருக்கும். ஓகே, அப்போ க்ளோஸ் அண்டர் அடிஷன். சப்ஸ்பேஸ்னால் வேறு என்னெல்லாம் பார்க்கணும்? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துடும் கிளியராக. செகண்ட் கண்டிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா நான் ஒரு காமா எடுத்துக்கிறேன். நான் ஆல்ஃபா பீட்டாலாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ காமா ஆஃப் பி ஒன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காமா டைம்ஸ் சம்மேஷன் என் ஈக்குவல் டு 0 டு கே ஒன் ஆல்ஃபா என் எக்ஸ் பவர் என். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பேன். எக்ஸ்பேண்ட் பண்ணனா ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஆல்ஃபா
ஓகே, இப்போ வெக்டர் ஸ்பேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஹோல்டா? அக்கா வீடியோ தெரியல. வீடியோ தெரியல. ஓகே, இப்போ வெக்டர் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் நிறைய கண்டிஷன்ஸ் அசியூம் பண்ணிப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து எபிலியன் குரூப் வித் ரெஸ்பெக்ட் அடிஷன், அப்புறம் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் கோஸ்ட், அடுத்தது வேற நாலு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, என்ன ப்ராப்பர்ட்டி வரும்? அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எப்படி ஸ்கேலாரும் வெக்டாரும் அதோட கம்போஸ் அடிஷன் பண்ணும்போது, ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது அதை எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அங்கே ஹோல்ட் ஆகும். நீங்க ஆல்ஃபா ஆஃப் வி பிளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா வி பிளஸ் ஆல்ஃபா டபிள்யூ, இந்த ஆப்ரேஷன் வெக்டர் ஸ்பேஸ்ல டிஃபைன்டு. அதனால நான் இந்த ஸ்கேலாரை உள்ள கொண்டு போவேன். ஓகே, உள்ள கொண்டு போயிட்டேன்னா என்ன ஆகும்? ஒன் திருப்பி சோன்ட்டு காமா ஆஃப் ஆல்ஃபா கே ஒன் எக்ஸ் பார் கே ஒன், கரெக்டா? திருப்பி இதை ரீக்ரூப் பண்ணலாமா? இந்த ஆல்ஃபா ஆஃப் பீட்டா வி ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஆஃப் வி, புரியுதா? நான் அந்த ஒரு ஆக்சியம் இங்கே யூஸ் பண்ணுறேன், அதனால தான் ரீக்ரூப் பண்ண முடியும், கரெக்டா? ஓகே, இந்த ஆக்சியம் யூஸ் பண்ணி திருப்பி நான் இந்த ரெண்டு ஸ்கேலாஸை ஒன்றா குரூப் பண்ணலாம். ஓகே, ஸ்கேலாஸ் நான் எடுக்கிறது ஃபீல்டில், ஃபீல்டு க்ளோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன், அதனால இதுவும் ஃபீல்டில் தான் இருக்கும். ஓகே, இது கரெக்டா? அப்போ இதுவும் ஃபீல்டில் இருக்கும், அதனால திஸ் வில் பிலாங்ஸ் டு ஸ்பேன் பி. ஓகே ஓகே, அப்போ க்ளோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் சொல்லியாச்சு, ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் சொல்லியாச்சு, சரி இன்னும் அவ்வளோதானா? ஜீரோ எலிமெண்ட் அதெல்லாம் பார்க்க வேணாம். ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டியா? ஆ ஓகே, கரெக்ட். ஓகே ஓகே, ஜீரோ பாலினாமியல் அதுதான் இங்கே, ஜீரோ எலிமெண்ட். ஓகே ஓகே தானே? ஸோ பி ஆப்ஷன் ட்ரூ. ஏதாவது கேட்கணுமா? டவுட் ஏதாவது இருக்கா ஆன்லைனில்? மேம் ஏ கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? ஏ ஏ ஆப்ஷன். ஓகே, ஏ ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கிரிப்ட் பி இஸ் த வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ரியல் வேல்யூட் ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஆர். அதாவது நீங்க ஆர்ல எந்த கண்டினியூஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் அது பீல ஒரு எலிமெண்டா இருக்கும்ன்றாங்க. ஏன்னா பீன்றது ஸ்பேன், அப்போ நீங்க அதை ஏதோ ஒரு லீனியர் காம்பினேஷனா எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. லீனியர் காம்பினேஷனா எழுதும் போது நீங்க ஃபைனைட்டா தான் எழுதணும். இல்ல இருக்கீங்கல்ல, ஏன் ஆப்ஷன் நினைச்சிட்டேன், சைன் வந்து ஏன் வராது, சைன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் அது ஏன்? ஏன்னா நீங்க சைன் எக்ஸ் ஓட எக்ஸ்பான்ஷன் எடுங்க. ஹலோ கேக்குதா? ஆ சொல்லுங்க. சைன் எக்ஸ் க்கு எக்ஸ்பான்ஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் சோ ஆன். இதுக்கு எண்ட் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. அப்ப இது இன்ஃபைனைட் சீரிஸ் தானே? இது ஆக்சுவலி சீரிஸ்ல நோட்டேட் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி என்னவோ தானே எழுதுவீங்க, மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 ஆ, இந்த மாதிரி என்னவோ நோட்டேஷன் போட்டு தானே எழுதுவீங்க? எனக்கு சரியா தெரியல அது சீரிஸ் இது, நீங்க ப்ராப்பரா ஃபேம் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே ஹலோ, இப்போ இது இன்ஃபைனைட் சீரிஸ் நீங்க இதுல இருந்து சப்போஸ் எழுதுறதா இருந்தாலும் ஸ்பேன்ல இருந்து எடுத்து எழுதும் போது ஃபைனைட் காம்பினேஷன் தான் எழுத முடியும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, எக்ஸ் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 5, நான் சைன் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு எடுத்தேன்னா, சைன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி இப்படின்னு எடுத்தேன்னா நான் என்ன சொல்றேன்னா, திஸ் இம்ப்ளைஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆல்ஃபா நாட் பவர் 1 பிளஸ் ஆல்ஃபா 1 எக்ஸ் ஸோ ஆன் டில் ஆல்ஃபா பவர் என் எக்ஸ்என். அதாவது இந்த மாதிரி ஃபைனைட் காம்பினேஷன் நான் எழுத முடியும். இது பாருங்க, இதுவும் நீங்க ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0 வந்தா ஃபர்ஸ்ட் டம் போயிடும், ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்துடும். ஓகே, அப்போ நான் இந்த மாதிரி ஜென்ரலா எழுதுறதுல பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு பிரச்சனை வரும், ஏன்னா இங்க நான் ஃபைனைட் காம்பினேஷன் தான் எழுதியிருக்கேன், ஆனா நீங்க சைன் எக்ஸ்ன்னு எக்ஸ்பான்ஷன் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வச்சு எழுதுனீங்கன்னா அது இன்ஃபைனைட் சீரிஸ். நான் இந்த மாதிரி ஒரு எண் கொடுத்தேன்னா என் சைன் எக்ஸ்ல கண்டிப்பா இந்த எண்ணுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு எண் எக்ஸிஸ்ட் ஆகும். என் ஈவனா இருந்தா என் பிளஸ் 1 எக்ஸ் பவர்ல இருக்கும், என் ஆடா இருந்தா என் பிளஸ் 2 வரும், அடுத்த ஆட் பவர் வரும், கரெக்டா? ஸோ அதனால சைன் எக்ஸ்ன்றது பி பி ஸ்கிரிப்ட் பி ல இல்லைன்னு சொல்றேன். ஓகேயா? ஓகே மேடம்,
nங்கிறதுனால ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ்ல அது உள்ள உட்கார வைக்க முடியாது அப்படிதானே மேடம்? ஆமா ஆமா. நீங்க ஸ்கிரிப்ட் நீங்க அந்த ஸ்பான்ல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் ஃபைனைட் காம்பினேஷனா எழுத முடியும். ஓகே மேடம். ஓகே ஓகே ஓகேயா? அப்போ பி ஆப்ஷன் ட்ரூ. அடுத்தது P0, P1, P3 இஸ் எ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சப்செட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இன் தி வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் R. இது ட்ரூவா? ட்ரூ தான். ப்ரூஃப்? ஆல் பாசிபிள் காம்பினேஷன் எடுப்பீங்க. இது அதாவது இது இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்றதும் இதோட எந்த மாதிரியான சப்செட் லீனியர் சப்செட் எடுத்தாலும் எனக்கு அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அந்த கண்டிஷன் வருதுன்னு சொல்றது ஈக்குவல் தானே? எந்த ஒரு எஸ் இதுல லெட் எஸ் ஈக்குவல் டு 1xx2 ஃபார் ஓகே ஃபார் எனி ஏ கண்டெயின்ட் இன் எஸ் நம்ம கிளைம் பண்றோம். அதாவது ஏ இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஆனால் நான் எடுக்கும்போது ஏ கார்டினாலிட்டி ஃபைனைட்டாக தான் எடுப்பேன். ஓகே அப்போ தான் லீனியர் காம்பினேஷன் எழுதும்போது. ஓகே இப்போ ஏல இருக்கும்போது நான் எப்படி எழுதலாம்? இது எக்ஸ் பவர் என் ஒன் எக்ஸ் பவர் என் டூ ஸோ ஒன் எக்ஸ் பவர் என் கே. ஓகே இப்போ இதோட அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் சொல்லும்போது என்னென்னு சொல்லும், இதோட லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர்னு ஈக்குவேட் பண்ணுவீங்க, அதுக்கு ஆல்ஃபாஸ் எல்லாம் ஜீரோ வரணும் அப்படிதானே? ஓகே இப்போ இதோட லீனியர் காம்பினேஷன் எழுந்திரிங்கன்னா நான் இதே ஸ்கிரிப்ட் தான் எடுக்கிறேன். இங்கே என் ஒன்னா ஆல்ஃபா என் ஒன் எக்ஸ் பவர் என் ஒன் ஸோ ஒன் ஆல்ஃபா என் டூ எக்ஸ் பவர் என் டூ ஸோ ஒன் இங்கே நான் எடுக்கும்போது என் ஐ நாட் ஈக்குவல் டு என் ஜே வென் எவர் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே. அந்த கேஸும் இம்பார்ட்டன்ட். ஒரே எலிமெண்ட் ஒரே வாட்டி தான் வரும், ரெண்டு வாட்டி வராது. ஓகே ஆல்ஃபா என்கே எக்ஸ் பவர் என்கே திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர். ஓகே இப்போ ஜீரோ வெக்டரே நான் இதோட லீனியர் காம்பினேஷன் எழுதலாம் தானே? அதாவது ஈக்குவல் டு ஜீரோனா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டைம்ஸ் எக்ஸ் பவர் என் ஒன் ஸோ ஆன் எக்ஸ் பவர் என் டூ எக்ஸ் பவர் என்கே. இப்போ இது பாலினோமியல்னால நான் ஈக்குவேட் பண்ணுவேன். அந்த இதுவே இந்த பக்கம் கொண்டு கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவேட் பண்ணுவேன். கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவேட் பண்ணனா ஆல்ஃபா என்ஐ ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் ஐ. ஓகே ஆர் ஐ ஈக்குவல் டு ஒன் ஸோ ஒன் டு கே. ஸோ அப்போ நான் சொல்கிறேன் இந்த நான் ஆர்பிட்டரியே ஒரு செட் எடுத்தேன், அந்த செட்லேருந்து அந்த வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன் எழுதுறேன், அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வந்துடுச்சு. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் A is linearly independent. Okay? அப்போ இது என் கிளைம் ட்ரூ ஆயிடுச்சா? அப்போது நான் இந்த செட்லேருந்து எந்த மாதிரியான ஃபைனைட் சப்செட் எடுத்தாலும் அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ஸோ அதுலேருந்து நான் எஸ்ஸை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலி கீழேருந்து பிஎன் ஆஃப் எக்ஸில் பிஎன் ஆஃப் ஆரா பிஎன் ஆஃப் எக்ஸா இதுக்கு ஒரு பேசிஸ் எழுதுவாங்கல்ல, இதோட பேசிஸ் வந்து 1x ஸோ ஆன் டு எக்ஸ் பவர் என். இது ஆக்சுவலி இது ஒரு லீனியர்ல இண்டிபெண்டன்ஸ் செட் தான். இந்த லீனியர்ல இண்டிபெண்டன்ஸ் செட் கூட அடுத்த எலிமெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன். இப்படி ஜாயின் பண்ணி வர செட்டு தான் இந்த எஸ் செட். ஓகே அதில் ஒரு தியரம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு லீனியர்ல இண்டிபெண்டன்ஸ் செட் எடுத்து இந்த செட்டோட ஸ்பேனில் வராத மாதிரி ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த செட்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டாக இருக்கும். கரெக்டா? இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு அந்த எஸ்ன்ற செட்டு வரும். ஓகே அப்போது என்னோட சின்ற ஆப்ஷன் ட்ரூ. ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்கா? புரியலையா?
இது ஒரு ஈஸி க்வெஸ்சன் தான், ரியல் அனாலிசிஸ்ல நீங்க கிளாஸ்ல நிறைய போட்டுருப்பீங்க. Which of the following are uniform continuous on open interval 0, 1? A1 by x. Okay. என்ன என்ன ஆன்சர் வரும்? சி. டி வராதா? சி அண்ட் டி தானா? சி தானா? பார்க்கலாம். ஓகே. 1 by x கிராஃப் போட்டா இப்படி போகுமா? 0 to 1. ஓகே. இப்போ யூசினா நம்ம யூனிஃபார்ம் கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம் போகலாம், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகே, இப்போ 1 by x யூனிஃபார்ம் கண்டினியூஸா இருந்ததுன்னா 0 அது டிஃபைன்டா இருக்கும் தானே? அதாவது கண்டினியூஸ் கொண்டு வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் வேல்யூ டிஃபைன் பண்ணலாம், அப்படிதானே? இப்போ நான் 1 by x எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது கண்டினியூட்டி கொண்டு வர முடியாது 0. அது கிளாஸ் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, அதனால ஸ்கிப் பண்றேன். ஓகே, அப்போ இது நாட் யூசி, கரெக்டா? சைன் 1 by x வராது, ஏன்னா அதோட கிராஃப் போட்டீங்கன்னா 1 இப்படி கொஞ்சம் 0 அப்ரோச் பண்ண ரொம்ப ஆசிலேஷன் நிறைய இருக்கும், ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்கும். ஓகே, அந்த 0 என்ன வேல்யூ எடுக்கும்னு டிஃபைன் பண்ண முடியாது, கரெக்டா? அப்போ இதுவும் நாட் யூசி. ஓகே, சைன் x/x கொடுக்கலாம். ஏ 1 நீங்க இது வந்து 0, 1 கண்டினியூஸ் தான். ஓகே, க்ளோஸ் 0, 1 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 லிமிட் செக் பண்றேன் நான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் x/x. இது பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா 0/0 ஃபார்மேட், லாபிதால்ஸ் ரூல் அப்ளை பண்ணுவேன். டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தான் ரெண்டும், கரெக்டா? அப்போ நான் இதை லாபிதால்ஸ் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு இது ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 cos x/1. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஈக்குவல் டு 1 வருது. அப்போ கண்டினியூட்டி வர மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் 0 சைடில். 1 அடுத்த ரைட் ஹேண்ட் பாயிண்டில் 1 சைன் 1. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ்டென்ஸ் டு 1/x which is equal to சைன் 1. ஓகே ஓகே, அப்போ சி வரும். யூ சி டி டி வராதா? ஏன் வராது எனக்கு தெரியல, நான் ஆன்சர் மறந்துட்டேன், சொல்லுங்க. சத்தியமா மறந்துச்சு, வரும் தானே? 0 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆமா, 0 தானே வரும். ஓகே, எனக்கு சரி, நான் மறந்துட்டேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x/1 sin 1/x. இதுலேருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? ஓ ஓகே ஓகே ஓகே. அதாவது 0 <= மோட் இப்படி தானே ஸ்க்வீஸ் பண்ணுவீங்களா? எப்படி இதோட ப்ரூஃப்? ஃபஸ்ட்டு போட்டு ஓகே, அந்த சீக்வென்ஷியல் கிரைடீரியா அப்படி சொல்றீங்களா? சைன் 1/x இது பவுண்டட் தான். ஓகே, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இது பவுண்டட் சீக்வென்ஸ். ஸோ ஆஸ் எக்ஸ் கோஸ் டு 0 அந்த ஏ ப்ராடக்ட் கோஸ் டு 0. ஓகே, கரெக்டு தானா? எனக்கு தெரியல. அப்போ லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 இது கோஸ் டு 0. நீங்க சொன்னா கரெக்டா தான். திருப்பி ஆட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சைன் 1 தான் வரும். ஓகே, இல்லைமே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இது உண்டு. ஆன்லைனில் ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. லாஸ்ட் ஆப்ஷன்
ஓகே, x sin 1 by x நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் இல்லையா, அதாவது an bn இந்த மாதிரி ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கு. ஓகே, இதுல if bn bounded, if sequence bn bounded and an goes to zero, அப்படி இருந்ததுனா an bn goes to zero. இப்போ இங்க இன்னொரு கேள்வி, சப்போஸ் an goes to 1 அந்த மாதிரி இருந்ததுனா வருமா? வராது, ஏன்னா நீங்க bn equal to minus 1 power n, an equal to 1 எடுங்க, இது goes to 1 தானே. அப்ப நீங்க an bn ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி minus 1 power n, இது goes to 1 ஆ? தப்புல, ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் இது. ஓகே, அப்போ இந்த லிமிட் an வந்து 0 போனா அப்போதான் இதை கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஹைபோதிசிஸ் இம்பார்ட்டன்ட், ஒன்னு விட்டாலும் கொஞ்சம் இதாகும். ஓகே, ஆ ஓகே, இப்போ இப்போ an bn ரெண்டு ரியல் சீக்வன்ஸ் இருக்கு, bn பவுண்டட், இதுல an goes to 0, அப்படி இருந்ததுன்னா an bn goes to 0. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் அங்க சொல்றேன், அதாவது பவுண்டட் சீக்வன்ஸ் சைன் 1 பை எக்ஸ் எடுக்கிறேன், ஏன்னா சைன் 1 பை எக்ஸ் வந்து மோட் எடுத்தீங்கன்னா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 1 தான் வரும் பவுண்டட் சீக்வன்ஸ். ஓகே, ஆஸ் எக்ஸ் கோஸ் டு 0, ஐ மீன் எக்ஸ் கோஸ் டு 0, இந்த மாதிரி எக்ஸ் கோஸ் டு 0 எடுத்தா எனக்கு இந்த ரிசல்ட் பிரகாரம் எக்ஸ் இன்டு சைன் 1 பை எக்ஸும் கோஸ் டு 0 தான். ஓகே, ஓகே தானே ஆன்லைன்ல? ஓகே, ஸோ டி ஆப்ஷனும் கரெக்ட், யூசி Thank you. முதல்ல இந்த ரெண்டு ஆப்ஷன் போடலாம், அதுக்கப்புறம் ஏன்னா போர்ட் ஸ்பேஸ் நிறைய வேணும். ஓகே, அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, என்ன சொல்றாங்க, பி வந்து ஒரு மோனிக் பாலினோமியல் ஆஃப் டிகிரி என், ஓகே, இன் ஒன் வேரியபிள், அதாவது ஒன்றும் இல்லை, பி பி பிலாங்ஸ் டு பிஎன் ஆஃப் ஆர். ஓகே, ஒன் வேரியபிள், கரெக்டா இந்த நோட்டேஷன், சரி தப்பா?
லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 அதான் மோனிக் பாலினோமியல்க்கான அர்த்தம். ஓகே, ஆஃப் டிகிரி n இன் ஒன் வேரியபிள் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் கே இஸ் அ ரியல் நம்பர், அதாவது கே ஏதோ ஒரு ஆர்பிட்டரி நம்பர், நான் அதை ஹைபோதெசிஸ்ல சொல்லிட்டேன், ஹைபோதெசிஸ்ல சொல்லிட்டேன்னா ஆர்பிட்டரியா ஒரு நம்பர் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதான் அதோட அர்த்தம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ஆர் நெசசரிலி ட்ரூ. ஓகே, இப்போ இஃப் என் இஸ் ஈவன், அதாவது நீங்க எடுக்கிற மோனிக் பாலினோமியலுக்கு டிகிரி ஈவனா இருந்து கே ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பரா இருந்ததுன்னா அப்போ தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸ் நாட் பிலாங்கிங் டு ஆர் சச் தட் P of x naught equal to k e power x naught. அதாவது ஒரு fixed point இருக்குன்னு தான் இருக்கும். ஓகே, நீங்க ஒரு கிராஃப் வரீங்க, ஓகே என் ஈவன் ஈவன் டிகிரி, அப்போ பாலினாமியல் ஒரு மோனிக் பாலினாமியல் ஈவன் டிகிரி அப்படின்னா அந்த ரெண்டு டேலும் இன்ஃபினிட்டியை நோக்கி தானே போகும், இப்படி வரும் இப்படி வரும், இதுக்கு நடுவில் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், நான் இப்படியே கொண்டு வந்திருப்பேன், இல்லை இப்படி வந்து இப்படி ஏறி இறங்கி இப்படி கொண்டு வந்திருப்பேன், இல்லை இது எவ்வளோ கீழே கொண்டு வந்தாலும் இப்படி கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், ஆனா இது ஈவன் டிகிரி. ஓகே, அப்ப டேல ரெண்டு சைடு டேலும் கண்டிப்பா இன்ஃபினிட்டியை நோக்கி, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. ஓகேயா? அடுத்தது கே கிரேட்டர் தென் ஜீரோ, தேர் எக்ஸிஸ்ட் அன் எக்ஸ் நாட் சச் தட் பி ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஈ பார் எக்ஸ் நாட். ஓகே, தேர் எக்ஸிஸ்ட் தான் சொல்றாங்க, அப்போ ஏதோ ஒரு எக்ஸ் நாட் காமிச்சா போதும் தானே. ஓகே, உங்களுக்கு இ பார் எக்ஸ் நாட் இ பார் எக்ஸ் கிராஃப் பத்தி என்ன தெரியும், இ பார் எக்ஸ் நாட் எப்பவுமே ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோவா, எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஓகே, இ பார் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ், கேயும் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ்ன்றாங்க. ஓகே, இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து அந்த ப்ராடக்ட்டும் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் தானே, கே இ பார் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கிராஃப் எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸோட மேலே தான் இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி கே எடுத்தாலும். ஓகே, நான் சும்மா இது இப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேயா, இப்போ பி ஆஃப் எக்ஸ் நாட், பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் மட்டும், பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் டிகிரி வந்து ஈவன். ஓகே, இப்போ ஈவன்னா என்னோட டேல் ஒன்று இப்படி வந்திருக்கும், இல்லை இந்த பக்கம் இப்படி வந்திருக்கும். ஓகே, இந்த பக்கம் இப்படி வரலாம், இல்லை இதை தாண்டி இந்த பக்கம் வரலாம், சப்போஸ் இந்த கேஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர் எக்ஸிஸ்ட்ன்னு சொல்கிறாங்க, அப்போ இதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ நான் சொல்ல வர்றது தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்னு சொல்கிறேன்னா இப்படி ஒரு பாலினாமியல் வர மாதிரி கொடுக்க முடியும்னு தான் நான் சொல்கிறேன், ஆனால் இது கொடுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஜஸ்ட் கே ஈக்குவல் டு ஒன்னு எடுங்க. ஓகே, வித் கே ஈக்குவல் டு ஒன் அப்போ கே இ பார் எக்ஸ்ன்றது இ பார் எக்ஸே வருமா? ஓகே, இ பார் எக்ஸ், அது இ பார் எக்ஸ்க்கு சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் சும்மா எழுதி பாருங்க. அப்போ ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ எக்ஸ் கியூப் பை ஃபேக்டோரியல் ஸோ ஒன். ஓகே, இப்போ பி பி ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் டிகிரி பண்ணணுமே, அதாவது அதோட லீடிங் டேர்ம் வந்து எக்ஸ் பவர் என் வித் ஒன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இந்த எக்ஸ் பவர் என்னும் இங்கே எங்கேயும் வரும், கரெக்டா? ஆனால் அதுவும் வரும், அதுக்கு அடுத்த டேர்மும் வரும். நான் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ், அதாவது இங்கே எங்கேயாவது ஒரு எக்ஸ் எடுத்தேன்னா இங்கே எக்ஸ் பவர் என் பை என் ஃபேக்டோரியல் வந்து அடுத்த டேர்ம் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் ஃபேக்டோரியல் எடுத்தேன்னா இந்த டேர்மும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகே, சப்போஸ் எக்ஸ் பவர் என் ஒன் வரலன்னா கூட, அதாவது நான் எடுக்கிற பாலினாமியல் கண்டிப்பாக இது மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, சம் பி ஈக்குவல் டு சம் ஆல்ஃபா நாட் ஆல்ஃபா ஒன் எக்ஸ் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். ஓகே, அப்ப நான் இந்த ஒரே டேர்மை வச்சு இது டாமினேட் பண்ண முடியும் முடியாத அந்த மாதிரி கூட கேஸ் வரலாம். சப்போஸ் முடியலன்னா கூட இந்த எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் இண்டெக்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, அடுத்தது கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அடுத்து அங்கேயே ஒரு இண்டெக்ஸ் வரும், அதாவது எக்ஸ் பவர் டூ என் பை டூ ஃபேக்டோரியல் டூ என் ஃபேக்டோரியல், இந்த மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி டாமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் அதாவது எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் இந்த டேர்ம் கிடைக்கலன்னா கூட நீ தள்ளி வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் கிடைக்கும், ஏன்னா இது வந்து இன்ஃபைனைட் சீரீஸ், நான் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ்னு எடுத்தேன்னா கண்டிப்பாக இந்த டேர்ம் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் தான். ஓகே, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த கிராஃப் இப்படி தான் வந்திருக்கணும், இபார் எக்ஸ் மேலே இருந்திருக்கும், அதாவது இங்கே எக்ஸ்ன்ற பாயிண்ட் இது எக்ஸ் நாட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா அதில் தான் இந்த டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா இப்படி போடுறேன் பர்பெண்டிகுலர், இதுதான் என்னோட இபார் எக்ஸ் நாட்டுக்கான வேல்யூ, இதுதான் என்னோட பி ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கான வேல்யூ, கரெக்ட் தானே?
இந்த லைன்ல நீங்க லெஸ் தென் பாத்தீங்கன்னா p of x not வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் e power x not தான் வரும். ஓகே, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களால இந்த மாதிரி ஒரு x not கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ இதுல சும்மா ஹைபோதேசிஸ் மட்டும் எடுத்து விடுங்களேன். p வந்து மோனிக் பாலினோமியல்ன்றாங்க. சப்போஸ் மோனிக் பாலினோமியல் இல்ல, மைனஸ் எக்ஸ் பவர் என் இந்த மாதிரி வந்ததுன்னா கீழே வரும் தானே, இந்த கர்வ் கீழே வரும். அப்ப அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா என்னால இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் காமிக்க முடியாது. புரியுதா? சோ மோனிக் பாலினோமியல் இது பாசிட்டிவா வந்தாலே நடக்கும் நினைக்கிறேன், கோஎஃபிஷியன்ட் ரைட்டா? சரி, அந்த அங்கெல்லாம் போகலாம், இங்க இருக்கலாம். ஓகே, சோ இது ட்ரூ தானே? கிராஃபிக்கலா பேசினா இது ட்ரூ. ப்ரூஃப் எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஓகே, அடுத்தது n ஆட் k ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0. அந்த கேஸ் சொல்லுங்க. இப்போ ஏ ஆப்ஷனுக்கு நான் எப்படி ஐடியா பண்றேன்னா, e பவர் x கிரேட்டர் தென் 1+x, அப்போ 1+x கிராஃப் வந்து ஒரு தடவை வெட்டும் பாசிட்டிவ் சைடு. இப்போ ஒரு ரூட் இருக்கும், அதனால ஒன் டைம் கட் பண்ணும். அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்க்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அப்படி ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இந்த கிராஃப் எடுத்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வருமா? ஏன்னா ஈவன் டிகிரி பாலினோமியல் கேக்குறாங்க. ஆன்லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இது இந்த ஈக்குவேஷன் தெரியும் தானே, இ பவர் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் ஒரு சாரி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1+x. இந்த மாதிரி வர்றதுனால ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அது எப்பவுமே ட்ரூவா? ஏன்னா நம்ம இங்க கேக்குறது வந்து ஈவன் டிகிரி பாலினோமியல். அப்ப நான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எடுத்துட்டேன்னா என் கிராஃப் இப்படி வருமா? வை ஈக்குவல் டு எக்ஸ் லைன் இப்படி வருமா? அப்ப எங்கேயும் முட்டாது தானே? கரெக்டா? ஆன்லைன்ல ஓகேயா? ஓகேயா. சோ இந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி எப்பவுமே சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, அடுத்தது அடுத்த ஆப்ஷன் என் ஈக்குவல் இஃப் என் ஆர்டு k less than 0, then there exists an x not belonging to R such that p of x not equal to k e power x not. Varuma? True? இதுக்கு fixed point இல்லைன்ற, இதுக்கு fixed point இல்லைன்ற இந்த இந்த equation யூஸ் பண்ணி இப்படிலாம் சொல்லலாமா எனக்கு தெரியல. காமன் சொல்லலாம், ஆனா அவங்க இதுதான் சொன்னாங்க, e power x வந்து strictly greater than இது, அப்ப இதுலயே ஒரு fixed point வந்துடும் அப்படின்றாங்க. இந்த கிராஃப் போட்டீங்கன்னா, ஓ இதுல ஃபிக்ஸட் பாயிண்ட் வராது இல்ல? அப்ப இப்படிதானே வரும். ஆனா நீங்க என்ன, நான் கேக்குறது ஈவன் டிகிரி பாலினோமியல் இல்ல. இங்க வந்தா ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓகே. ஆமா இல்ல, நீங்க இந்த மாதிரி எடுத்தா வரும். நான் பொதுவா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா அது ஃபிக்ஸட் பாயிண்ட் வரணும்னு அவசியம் இல்ல, இன்டர்செக்ட் ஆகாது. ஓகே, அப்புறம் அதாவது இங்க நான் கம்பேர் பண்ற ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து பாரபோலா அண்ட் ஸ்ட்ரைட் லைன், அதனால இது இன்டர்செக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் ஸ்ட்ரைட் லைனுக்கு பதிலாக பதிலாக இபார் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், அதனால அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது, பெண்ட் ஆகுது, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸட் பாயிண்ட் வருது. ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன வரும் நீங்க சொல்லுங்க. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம்ல, சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லணுமா? ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இதுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுமா? சப்போஸ் இல்ல, சப்போஸ் இருந்த இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இதுவும் இந்த எக்ஸ்ன்ற கிராஃப வச்சு கம்பேர் பண்றேன், இது ஈக்குவல் வருதான்னு பாக்குறேன். ஆனா இங்க எக்ஸுக்கு பதிலா நான் எடுக்கிறது e பார் எக்ஸ் நாட்.
புரியுதா? இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறேன், இங்க ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பதிலாக அங்க ஒரு எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் எடுக்கிறேன். அந்த கர்வ் கர்வ் கொஞ்சம் வளையும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும், அதுல தான் எனக்கு ஃபிக்ஸ் பாயிண்டே வருது. ஸ்ட்ரெயிட் லைன்ன்றது ரிஜிட், ஐ மீன் அது அவ்வளோ பெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். புரியுதா? ஆ, எக்ஸ் எடுத்தா எக்ஸிஸ்ட் ஆகாது. உங்களுக்கு சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு டவுட் வந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பாருங்க. குவாட்ரேட்டிக் தானே, உங்களுக்கு ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் வரும். ஆ, ப்ளஸ் ஆர் கரெக்டா? ஓகே, காம்ப்ளெக்ஸ் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ சப்போஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்டா வரும். ஓகே, இங்க ஃபிக்ஸட் பாயிண்ட்னு நான் சொல்றது வந்து ஆக்சுவலி ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படிதான் அர்த்தம் வைக்கிறேன் நான். ஓகே, பிளஸ் என்ன சொன்னேன், இது பாலினோமியல் கிராஃப். ஓகே, ஏ பார் எக்ஸ் நாட் இப்படி வரும், கரெக்டா? தப்பு, இப்படி வரும். ஓகே, நீங்க இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும், அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இங்க டிரா பண்ணுங்க, எக்ஸ் ஒன், இங்க எக்ஸ் டூன்ற பாயிண்ட் டிரா பண்ணுங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ், அதாவது நீங்க ஒரு புது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ பார் எக்ஸ். ஓகே, அதாவது ஐவிபி யூஸ் பண்றேன் நான், அதான் ஐவிபி தானே. இங்க பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் வரும், ஏன்னா பி ஆஃப் எக்ஸ் மேல இருக்கு. இது பி ஆஃப் எக்ஸ்ன்ற கிராஃப், இது கே இ பார் எக்ஸுக்கான கிராஃப். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். ஓகே, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்ல, இது சாரி த்ரூ அவுட் ஆர்லே. ஓகே, இப்போ இங்கே ஒரு நேபருடையனால கண்டுபிடிக்க முடியும், இந்த ஒரு பாயிண்ட் கரெக்டாக இந்த எக்ஸ் ஒன்ற பாயிண்ட்ல பி ஆஃப் எக்ஸ் நாட் மேலே இருக்கும், பி ஆஃப் எக்ஸ் ஒன் மேலே இருக்கும். ஓகே, அதாவது இப்படி ட்ரா பண்ணனா இது பி ஆஃப் எக்ஸ் ஒன், இது கே இ பார் எக்ஸ் ஒன், கரெக்டா? அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது எனக்கு எப்பவுமே பி ஆஃப் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தேன் கே இ பார் எக்ஸ் ஒன் தானே. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்தா எனக்கு greater than 0. ஓகே, அதாவது g of x1 greater than 0. திருப்பி கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா x2ன்ற பாயிண்ட்ல p of x கீழே வரும், இதுதான் p இங்க, இதுதான் k e power x. ஓகே, இப்போ x2ன்ற பாயிண்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா இதுக்கு நேரா போடுங்க ரூட், இப்படி பாத்தீங்கன்னா இது p of x2 k e power x2. இங்க அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு g of x2 strictly less than 0 வரும். அப்போ இந்த இன்டர்வெல்ல நீங்க இன்டர்மீடியட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம், such that there exists an x not such that equal to 0 வர மாதிரி. ஓகே, சோ பை IVP there exists an x not belongs to x1 comma x2. இது பாருங்க, நான் x not எடுக்கிறது ஓபன் இன்டர்வெல் x1 comma x2 ல, ஏன்னா x1 ன்ற பாயிண்ட்ல பாசிட்டிவ் இருந்தேன், x2 ல பாயிண்ட்ல நெகட்டிவ் இருந்தேன், அதனால தைரியமா நான் ஓபன் பண்ணிப்பேன், ஓபன் இன்டர்வல் போடுவேன். ஓகே, ஓகே தானே அது? தேர் எக்ஸிஸ்ட் அன் எக்ஸ் நாட் சச் தட் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் நாட் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பி ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் கே இ பார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, வந்துருச்சா ஈக்குவேஷன்? ஓகே தானே, எழுதுறீங்களா? ஓகே, ஓகே, இது ஈவன் டிகிரி. இப்போ நம்ம ஆட் டிகிரி பேசலாம், நீங்கள் சொல்லுங்கள். ஈவன் டிகிரி தெரிஞ்சிச்சுல, பி ஆப்ஷன் பேசுங்க. அப்போ இது ட்ரூ. ஓகே, சொல்லுங்க. ஆமா, கே இ பார் எக்ஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் சம்மேஷன் எக்ஸ் பவர் என் பை என் ஃபேக்டோரியல், கரெக்ட் தானே? ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கே ப்ளஸ் கே எக்ஸ் ப்ளஸ் கே டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் ஸோ ஆன். ஓகே, இப்போ நான் எடுக்கிற எக்ஸ் பாசிட்டிவ். ஓகே, இப்போ பி ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் டிகிரி, ஈவன் டிகிரினா அதோட லீடிங் டிகிரி என்னென்னு என்னால் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியுது, அதாவது ஃபைனைட் வேல்யூ, கரெக்டா? ஓகே, ஈவன் டிகிரி, அதனால சப்போஸ் நான் விதவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி பி ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட் ஸோ ஒன் டில் ஆல்ஃபா டூ என் பவர் டூ என், இந்த டூ என்றது ஈவன் நம்பராக வரணும் அதுக்காக எழுதியிருக்கேன். ஓகே, இல்லை டூ கேன்னு கூட போட்டுக்கோ,
என்ன ஜீரோ ஓகே அதாவது டூ கே. ஸோ இங்கே வந்து என் ஈக்குவல் டு டூ கே ஃபார் சம் கே இன் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே இப்போ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நான் பேசுறது ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் நம்பரா? ஓகே இப்போ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இங்கே லீடிங் ஆல்ஃபா டூ கே வருது தானே? இப்போ இ பார் எக்ஸ்லயும் உங்களுக்கு எக்ஸ் பார் டூ கே வரும்ல, எக்ஸ் பார் டூ கே வரும், எக்ஸ் பார் டூ கே பிளஸ் ஒன்னும் வரும், எக்ஸ் பார் டூ கே பிளஸ் ஒன் அது இன்ஃபைனட் சீரீஸ். இப்போ நான் எக்ஸ் பாசிட்டிவ்னு எடுத்துட்டேன்னா எனக்கு எக்ஸ் பவர் சம்திங் என்ன எடுத்தாலும் அது பாசிட்டிவ் தானே வரும். அதாவது இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, எக்ஸ் பவர் டூ கே பிளஸ் ஒன் பை டூ கே ஃபேக்டோர் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் கிரேட்டர் தென் ஜீரோவா? புரியுதா? அப்போ இந்த சைடு வந்து நீங்கள் இந்த டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணுங்க, அதாவது டூ என் வரைக்கும் தானே பியில, அப்போ அந்த டிகிரி டேர்ம் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, இந்த பக்கம் ஆட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஆட் பண்ணும்போது எங்க எழுதுறது? அழிச்சுட்டா எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, அதனால எக்ஸ் பவர் டூ கே பிளஸ் ஒன் பை டூ கே பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் கிரேட்டர் தென் ஜீரோ. ஓகே இப்போ எக்ஸ் பாசிட்டிவ். ஓகே அதனால ஒரு ஸ்டேஜ் இந்த அதாவது இந்த ஸ்டேஜ் சப்போஸ் உங்களுக்கு இங்க இந்த டூ கே பிளஸ் ஒன் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பி ஓகே எக்ஸ் பாசிட்டிவ் அதனால இந்த மாதிரி டாமினேட் பண்றேன். இப்போ இதுல இருந்து நீங்க கே பார் எக்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் கொடுங்க. நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன்னா சப்போஸ் என்ன இப்போ இந்த நம்பர் எல்லாம் அங்க கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஒன் ஒன் அந்த மாதிரி தானே இருக்கு, ஒன் ஒன் பை ஒன் ஃபேக்டோரியல் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் அந்த மாதிரி தானே இருக்கு. சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி டாமினேட் பண்ண வரல, அதாவது இதுலயே இங்க டூ இருக்கு, அடுத்தது டூ ஸ்கொயர் இருக்கு, டூ பார் என் அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அங்க ஃபேக்டோரியல் கொடுத்து டாமினேட் பண்ண முடியாது தானே? கரெக்ட் தானே? ஏன்னா இங்க இந்த எக்ஸ்பான்ஷன் எடுத்தீங்கன்னா ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல், இது சும்மா ஈக்குவேட் பண்ணுங்களேன். இங்க டூ இருக்கு, இங்க ஒன் இருக்கு, இங்க டூ ஸ்கொயர் வரும், எனக்கு இங்க ஒன் தான் இருக்கு, அந்த மாதிரி அங்க பவர் ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னால டூ பார் எக்ஸ் எக்ஸ் பார் டூ கே பிளஸ் ஒன் வச்சு என்னால டாமினேட் பண்ண முடியாது. அதனால எக்ஸ் பாசிட்டிவ்னால கொஞ்சம் தள்ளி போறேன், அதாவது ஐ வில் ஃபைண்ட் அண்ட் I can find, I can find some k prime belongs to z plus such that in the equation எப்படி எழுதுங்க, alpha naught plus alpha 1x alpha 2k x power 2k strictly greater than 1 x x ஓகே சப்போஸ் உங்களுக்கு எங்கேயும் சிக்கல் ஆகுதுன்னா இந்த எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுற மாதிரி உங்களால் இன்னொரு கே டபுள் ப்ரைம் கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த பெரிய சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் சம் எக்ஸ் பவர் என்ன சொல்லலாம் சம் டென் ஃபேக்டோரியல் பை டென் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் ஆஃப் டென் ஃபேக்டோரியல் அந்த மாதிரி. புரியலையா? புரியலையா? ஏன் டாமினேட் பண்றேன்னு சொல்றேன்னா ஒரு பாருங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கர்வ் மேல இருந்திருக்கலாம். இப்போ நான் டாமினேட் பண்ணிட்டேன்னா இந்த என்ன சொல்றேன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பாலினோமியல் பாலினோமியலோட கிராஃப் வந்து இபார் எக்ஸ் கீழே தான் வரும். ஓகே அதுதான் டாமினேட் பண்ணும்போது என்ன சொல்றேன் நான் இதுல இருந்து பார்த்தேன்னா பி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் இபார் எக்ஸா. ஓகே அப்போ இது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல போடும்போது இது கிரேட்டர் குவான்டிட்டி அதனால இது மேல இருக்கும். இ பார் எக்ஸ் இங்க இருந்ததுன்னா எக்ஸ் நாட் இங்க இருந்ததுன்னா பி ஆஃப் எக்ஸ் நாட் இங்க இருக்கும் சம்திங் அந்த மாதிரி.
அதனால தான் இங்க டாமினேஷன்ற கான்செப்ட் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே ஈவன் டிகிரி பாலினோமியல் நோட்டி சொல்லுமா சொல்லுமா சொல்லு ஓகே டிகிரி ஈவன் சரி ஈவன் பாலினோமியல் ஈவன் பாலினோமியல் as n tends to infinity இங்க மோனிக்னு வேணா சொல்லிட்டாங்க அதாவது லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1. ஓகே அப்ப என்ன பண்ணணும் அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹைபோதசிஸ்ல இருந்து என்ன தெரியும் x வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி போதும் பிளஸ் இன்ஃபினிட்டி போதும் பாலினோமியலுக்கான டெயில் எப்பவுமே பிளஸ் இன்ஃபினிட்டி தான் போகும் அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்படி போகும் இதுக்குள்ள ஏறி இறங்கி வரலாம் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் ஓகே சொல்ல முடியாது இப்போ இது பாலினோமியல் பி பி எனக்கு அடுத்தது ஈ பார் எக்ஸ் கிராஃப் கே ஈ பார் எக்ஸ் ஓகே அந்த கான்ஸ்டன்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எனக்கு இப்படி வருமா சப்போஸ் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் இங்க என்ன சொல்றாங்க தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸ் நாட் எக்ஸ்பிளனேஷன் இப்படிதான் இதுக்கு மேல எல்லாம் சொல்ல தெரியல கரெக்டா டாமினேஷன் டீப்பன் ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லணுமா இது இன்னொரு வாட்டி சொல்லணுமா ஆமா சொல்லணும் ஓகே சரி ஓகே ஓகே இந்த ஈக்குவேஷன் ஓகேயா இது என்னோட பி ஆஃப் எக்ஸ் அதான் இது ஓகே எக்ஸ் பாசிட்டிவ்னால இந்த டேர்ம் பாசிட்டிவ் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் அதனால இங்கேயும் நான் ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் எழுதிடுவேன் புரியல ஆல்பா பிலாங்ஸ் டு ஆர் நீங்க அதை எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட்ன்ற மாதிரி தானே அதாவது இப்ப பாருங்க என்னோட எக்ஸ் பார் கே 2k பிளஸ் 1ன்றது பாசிட்டிவ் அங்க ஓகே தானே இப்போ இது பாருங்க இங்க இந்த ஆல்பா 2k எல்லாம் சப்போஸ் நீங்க நீங்க சொல்ற மாதிரி தான் அதாவது இந்த ஆல்பா நாட் வந்து நான் சம் 10 எடுக்கிறேன் ஆல்பா 1 வந்து 10 power 1 அடுத்தது 2k வந்து 10 power 2k ஓகே இப்போ எனக்கு இ பார் எக்ஸ்க்கு கே இ பார் எக்ஸ் இதுக்கு எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா கே பிளஸ் கே டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் கே டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 factorial ஸோ ஆட் இப்போ சப்போஸ் எனக்கு கே ஈக்குவல் டு 1 எடுக்கிறேன் சப்போஸ் சும்மா எக்ஸ்பிளனேஷனுக்கு உங்களோட டாமினேஷனுக்கான ஒரு ஐடியா சொல்றது தான் ஓகே கே ஈக்குவல் டு 1 இது என்ன ஆகும் 1 plus x plus x square by 2 factorial ஓகே இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு என்னால டாமினேட் பண்ண முடியாது தானே அப்படியே பண்ண முடியாது ஆனா நான் இங்க அதாவது இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் டேர்மா இருந்தாலும் ஐ கேன் ஸ்டில் ஃபைண்ட் சம் பாயிண்ட் இன் த கிராஃப் அதாவது இது ஈவன் டிகிரி பாலினோமியல் இது போக போக எவ்வளவு மேல போனாலும் உங்களுக்கு எக்ஸ் பார் என் 2n ஓகே அப்போ இது சப்போஸ் இங்க இங்க இருக்கு ஏதாவது வேல்யூ அதாவது இது வந்து ஒரு 10 power 10 factorial அந்த மாதிரி இருந்தாலும் இதுக்கு மேல வர மாதிரி உங்களால இன்னொரு பாலினோமியல் கிராஃபி கண்டுபிடிக்கலாம் அதாவது த்ரூ அவுட் இது இதுக்கு பேரல்ல போற மாதிரியே ஓகேயா கரெக்ட் ஆமா ஓகே அதாவது சப்போஸ் இந்த கிராஃப் தான் இந்த கீழே இருக்கிற கிராஃப்னு வச்சுக்கோங்க ஓகே இது பாலினோமியல்னால எனக்கு இந்த மாதிரி இன்னொரு கிராஃபும் வரும் தானே
வராதா? அரே இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்ன்ற கிராஃப்னாலும் நீங்க இன்னொரு ஒன் பிளஸ் ஒன் ஆட் பண்ணாலே இது பேரலல் ஆயிடும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ பேரலல் ஆயிடும், கரெக்டா? ஆனா இது எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஐ மீன் இதை விட இது பெருசு, எக்ஸ் ஸ்கொயர் டூ பாசிட்டிவ். ஸோ இது ஒரு பாலினாமியல்னால கண்டிப்பா இது பிளஸ் சம் கான்ஸ்டன்ட்ற மாதிரி என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரும்போது எனக்கு அதாவது நீங்க எடுக்கிற பவர் தான் இல்லை, இந்த டிகிரியும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியால சொல்றேன். போகலாம், என்னால அது கரெக்டா சொல்ல தெரியல, கிராஃபிக்கலா சொல்றேன். ஓகே தானே? ஓகே தானே இல்லையா? குழப்பிட்டேனா? சரி ஓகே, இன்னொரு வாட்டி பாக்கலாம் டைம் இருந்தா. ஓகே, இப்போ செகண்ட் இது செகண்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. n ஆர்டர் k less than 0. இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம், n ஆர்டர் ஆட் டிகிரி பாலினாமியல் எல்லாம் ஆன் டு ஃபங்க்ஷனா, கரெக்டா? அப்போ இது 1 1 வர்தோ வராம போட்டோம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இது ஆன் டு. ஓகே, பிளஸ் மோனிக் பாலினாமியல், அதனால என்னோட டெய்ல் தேர்ட் குவாட்ரன்ட்ல இப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல அப்படி இருக்கும். ஓகே, சப்போஸ் மோனிக் இல்லைன்னா அதாவது மைனஸ் எக்ஸ் பவர் என் அந்த மாதிரி இருந்ததுன்னா செகண்ட் குவாட்ரன்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட் இப்படி இருக்கும். ஓகே, ஓகே, ஆர்டர் இப்படி போகும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். இப்போ அடுத்தது இ பவர் எக்ஸும் அடுத்தது கே நெகட்டிவ் நம்பர். அப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பரும் ஒரு நெகட்டிவ் நம்பரும் மல்டிப்ளை பண்றீங்க, அப்போ உங்களுக்கு கே இ பவர் எக்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோ தானே? ஓகே, அப்போ கே இ பவர் எக்ஸ்ன்றது இப்படி வருமா? ஓகே, இப்படி வருது பாருங்க, இது ஆன் டு ஃபங்க்ஷன் தானே, உங்களோட தேர்ட் குவாட்ரன்ட் டெய்ல் இப்படி போகும், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல டெய்ல் இப்படி போகும், அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது கண்டிப்பா இன்டர்செக்ட் ஆகணும், ஏன்னா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வேற, ஸோ எங்கேயும் பிரேக் இருக்காது. ஏன்னா சப்போஸ் கண்டினியூட்டி இல்லைன்னா நான் இப்படி கொண்டு வந்து இங்க ஒரு ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்துட்டு போயிடலாம். பாலினாமியல் எல்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பிரேக் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ அந்த கொண்டு வர பாயிண்டே எனக்கு ஃபிக்ஸட், அந்த ரெண்டு கிராஃப்க்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ சேம் வந்துடும். ஓகே, இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பண்ண மாதிரி இங்கே நீங்கள் ஐவிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே தானே இது? ஓகே இல்லையா? ஆன்லைனில் ஓகேயா? ஆன்லைன் ஓகே, அப்போ ஏ ஆப்ஷனும் ட்ரூ, பி ஆப்ஷனும் ட்ரூ. ஓகே, இதுலயே சும்மா பாருங்க, என் ஈவனா இருந்து கே நெகட்டிவா இருந்ததுன்னா பாலினோமியல் ஈவன் டிகிரியா இருந்து உங்களோட கே நெகட்டிவா இருந்ததுன்னா அது ஆப்ஷன் ட்ரூ. அதாவது கே என் ஈவன் கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோ வரணும்னே அவசியம் இல்லை, ஏன்னா நான் இப்படி இந்த இது வந்து மைனஸ் இ பார் எக்ஸ், இந்த கிராஃபும் என்னோட பாலினோமியல் இப்படி கொடுத்துருவேன். எந்த கே எடுத்தாலும் எந்த பாலினோமியல், நான் இங்க எடுக்கிறதெல்லாம் ஆர்பிட்ரரியா எடுக்கிறேன், ஸோ அதுவும் பார்க்கணும்ல. ஓகே, புரியல. எந்த கே எடுத்தாலும் எந்த பாலினோமியல் எடுத்தாலும், சப்போஸ் பி நான் ஆர்பிட்ரரியா ஒரு பாலினோமியல் எடுத்து அங்க ஃபிக்ஸ் பண்றேன், அங்க ஆர்பிட்ரரின்ற வார்த்தை இருக்கு. ஓகேயா? ஓகே, இப்போ அடுத்த ரெண்டு ஆப்ஷன் பார்க்கலாம். சொல்லுமா?
இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். நான் நிறைய பேசிட்டேன். பாருங்க என்ன வரும். சி ஆப்ஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் நல்லா கிளியரா புரிஞ்சிச்சுன்னா சி ஆப்ஷன் சொல்லிடலாம். சி ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ட்ரூவா? ஏ பவர் ஓகே. கே ஈக்குவல் டு 1/2 ஓகே. பாலினோமியல் இங்க ஆஃப்லைன்ல ஒரு கவுண்டர் சொல்றாங்க. உங்களோட பின்ற பாலினோமியல் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கே ஈ பவர் எக்ஸ் வந்து கே வந்து பிட்வீன் 0 and 1 அப்போ 1/2 எடுத்துக்கிறாங்க. ஓகே இப்போ இது பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் தானே. உங்களுக்கு ஈ பார் எக்ஸ்ன்ற கிராஃப் இப்படி வருதுன்னா இதோட ஆஃப் அதாவது இப்படி வரும். இல்லை இல்லை 0 and 1/2 தானே. அப்போ கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி வரும். அதாவது ஈ பார் எக்ஸ் என்ன வேல்யூ எடுக்குதோ அதோட பாதி பாதி வேல்யூ வரும். ஓகே அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இந்த ஈ பார் எக்ஸ்ன்ற கிராஃப்க்கு நடுவில் இருக்கிற ஏரியா வந்து கரெக்டாக பை டூன் பைசெக்ட் ஆகுது. அதுதான் இது இந்த கிராஃபுக்கான அர்த்தம். ஓகே ஓகே ஸோ இ பவர் எக்ஸ் பை டூ இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. பி ஈக்குவல் டு எக்ஸ் லைன் இப்படி தானே வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் இந்த மாதிரி ஒரு பாலினாமியல்னால கண்டுபிடிக்க முடியுது. ஏன் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஏன்னா டிகிரி வந்து எனி நேச்சுரல் நம்பருன்றாங்க. அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் யோசிக்கிறதுனால ஆட் டிகிரி பாலினாமியல் எடுத்துப்பேன். ஓகே ஸ்ட்ரெயிட் லைன் ஆகாது ஆகாது ஏன்னா e பவர் x வந்து எப்பவுமே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 + x. அதாவது 1 + x லைன் இதுக்கு பேரலலா வருமா? இங்க -1 1 இப்படி. ஓகே இதுக்கு பேரலலா கொஞ்சம் கீழே தானே இருக்குது. ஓகே இப்போ அதாவது இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் x. தட் இஸ் இது ட்ரூ தானே ஃபார் ஆல் எக்ஸ் கரெக்டா? அப்போ இது இப்படி பேசலாமா? ஓகே சப்போஸ் எனக்கு பை டூ எடுத்தாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் பை டூ எடுத்தேன்னா வருமா? வராது தானே. ஸோ என்ன பண்ணுவேன்? சரி நான் டாமினேட் பண்ணலாம்னு சொல்றது தான் இருக்கிறேன் அவ்வளோதான். ஓகே ஏன்னா நீங்க எந்த லைன் எடுத்தாலும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் கண்டிப்பாக சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ் கிடைக்கலனாலும் கூட சம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஆர் எக்ஸ் மைனஸ் கே வேற கே இஸ் பாசிட்டிவ் அதாவது இந்த லைனை கொஞ்சம் இப்படி தள்ளி வைங்க வந்துடும். ஓகேயா? ஸோ சி ஃபால்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா க்வெஸ்சன்ல கேக்குறது விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் நெசசரிலி ட்ரூ. அப்போ இது கண்டிப்பா ட்ரூனா எப்பவுமே நடக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹைபோதிசிஸ் கொடுத்தாங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி நடக்கணும்னு அர்த்தம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஹைபோதிசிஸ்க்கு கவுண்டர் கண்டுபிடிச்சாச்சு. அதனால இந்த மாதிரி வந்ததுன்னா எப்பவுமே நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேயா? அடுத்தது இஃப் என் ஆட் கே பிலாங்ஸ் டு ஆர் அதாவது எந்த மாதிரி ரியல் நம்பர் எடுத்தாலும் எந்த மாதிரி கான்ஸ்டன்ட் எடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் ஹோல்ட் ஆகுமா? இது என் இல்ல இல்ல n ஓ கரெக்ட் இதுவே கவுண்டரா வந்துடும். கரெக்ட் சேம் கவுண்டரா வந்துடும். ஓகே தானே? நீங்க அங்க கேன்றது ஆர்பிட்ரரியா வேரி பண்றீங்க ரேண்டமா. எனக்கு ஒரு பர்டிகுலர் கேக்கே இது ஒர்க் ஆகல. அப்ப ஃபார் ஆல் கே என்னால கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ டி ஃபால்ஸ். ஓகே இது வந்து ஐ நீங்க இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரீட் பண்ணி மெதுவா ரீட் பண்ணி பாருங்க. ஓகே அப்போதான் இந்த டாமினேஷன் அந்த டாமினேஷன் கான்செப்ட் கொஞ்சம் கிளியரா வரும். ஓகே
அடுத்தது போலாமா? போனோம். மேம் சொல்லுங்க. மேம் சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த ஃபோர் ஆப்ஷன் என்ன மீனிங்னா, இந்த ரெண்டு அதாவது பி ஆஃப் எக்ஸ் நாட்டும் அந்த இ பவர் எக்ஸ் அது ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தானே மேடம் கொஞ்சம் ஐடியா? ஆமா ஆமா, அதாவது நீங்க எடுக்கிற பாலினோமியலுக்கும் இ பவர் எக்ஸ்க்கும் எந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி ஹைபோதேசிஸ், அதாவது பாலினோமியலுக்கு ஈவன் டிகிரி இருந்தா நடக்குமா, ஆட் டிகிரி இருந்தா நடக்குமா, இல்ல எப்பவுமே நடக்குமா, அந்த மாதிரி. பிளஸ் ஹைபோதேசிஸ்ல மோனிக் பாலினோமியல் அதுவும் இருக்கு. நீங்க அந்த குரு அவங்க தானே? நோ நோ இல்ல இல்ல. ஓகே. சப்போஸ் பி வந்து மோனிக் பாலினோமியல், அதாவது லீடிங் கோஎஃபிஷியன்ட்க்கு எப்பவுமே வந்தோம் லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஓகே சப்போஸ் ஆமா, லைக் ஒரு பாலினோமியல் கொடுத்து ஒரு ஈபார் எக்ஸ் கிராஃப் எப்போல்லாம் இன்டர்செக்ட் பண்ணும் இந்த மாதிரி, அதாவது ஒரு இந்த மாதிரி எல்லாம் பர்டிகுலர் கேஸ் கொடுத்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா, அதான் கேள்விங்க. ஓகேயா? இப்போ கே வந்து ஒரு ஸ்கேலர் மல்டிபிள் எடுத்துக்கலாமா? இ பவர் எக்ஸ் கூட ஒரு ஸ்கேலர் மல்டிபிள், அது ரைஸ் ரைஸ் ஆகும் அப்படி எடுத்துக்கலாமா? இ பவர் எக்ஸ் கிராஃப் புரியல. இ பவர் கே இன்டு இ பவர் எக்ஸ் இருக்குல்ல, அப்ப அது கே வந்து ஒரு ஸ்கேலர் மல்டிபிள், அப்ப இ பவர் கிராஃப் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுனா கொஞ்சம் மேல போகும், y ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் அப்படினு வச்சுக்கலாமா? ஆ ஓகே மேம். ஓகே அடுத்தது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் இருக்கும் ஐ திங்க். நான் அதை வாயிலே கேட்கட்டா? இல்லை சரி. எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். இது பாருங்க, அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதை வச்சு தான் கேள்வி. ஓகே, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர், விச் ஆர் த ஃபாலோயிங் ட்ரூ? ஏ ஆப்ஷன் வந்து எஃப் நாட் ஒன் ஒன் இஃப் ஓகே. இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன? ஒரு கிராஃப் போடுறீங்க எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். அப்போ அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு, ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் எல்லாம் பேசலாம். ஏன்னா அந்த டெஸ்ட் எல்லாம் ஆர் டு ஆர் போகிற ஃபங்க்ஷனுக்கு தான் பேச முடியும். புரியல? எவ்ரி எவ்ரி. ஓகே இப்போ என்ன சொல்றாங்க? எஃப் இஸ் நாட் ஒன் ஒன் இஃப் கிராஃப் ஆஃப் எஃப் intersects some line parallel to x-axis in at least two points. அதாவது நீங்கள் x-axis-க்கு parallel-ஆ எந்த ஏதோ ஒரு லைன் போடுறீங்க, நீங்கள் நீங்கள் போடுற கிராஃப் வந்து அந்த லைனில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி போகுது. ரெண்டு இல்லை, இது மூணு வாட்டி. ஓகே
இது ட்ரூவா? ஈஸி தானே இது? என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? ஒரு வாட்டி க்வெஸ்சன் ரீட் பண்ணுங்க, நீங்களே சொல்லலாம் தான். ட்ரூ தி தி ஃபுல் க்வெஸ்சன் ரீட் பண்ணுங்க. தி தியை பத்தி கன்க்ளூஷன் இல்லையா? ட்ரூ வரும்னு நினைக்கிறீங்களா? ஆகாம கூட போலாம். சரி ஓகே, ஏ ட்ரூ தானே? சப் இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ற மாதிரி வந்துருச்சுனாலே இது நாட் ஒன் ஒன் தான், கரெக்ட் தான். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனல் வேல்யூக்கு ரெண்டு இன்புட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப ஏ ட்ரூ. ஸ்கிரீன் தெரியல. ஆமா ஒரு நிமிஷம் நீ சொல்லு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ தான், ட்ரூ தான். ஏன்னா அது டெஃபினேஷனே அப்படிதான், அந்த ஒன் ஒன்னா இல்லையான்னு செக் பண்றதுக்கு டெஃபினேஷன் அந்த இதுதான். ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் தானே சொல்லுவாங்க. எஃப் வந்து ஆர் டு ஆர் போற ஃபங்க்ஷனா இருந்தா அது ஒன் ஒன் வந்துருச்சுன்னா, சப்போஸ் நீங்க எந்த லைன் parallel to x-axis போட்டாலும் அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகணும். அப்போ அட்மோஸ்ட் ஒன்னா ஜீரோ பாசிபிலிட்டி இருக்கு, ஒன் பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகல அப்படின்றது ஓகே தான். அப்போ அந்த டெஃபினேஷனை படி ஓகே. அப்போ ஒன் ஒன் வரணும்னா ஏதோ லைன் இன்டர்செக்ட் ஆகாம கூட போகலாம், அது ஓகே தான். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ் வரல, கரெக்டா அந்த பாயிண்ட்க்கு பேரலா வர மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல லைன் போடுங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா அந்த பாயிண்ட்ல போடுங்க. அதாவது என் ஃபங்க்ஷன் எப்படி வருதுன்னா இந்த பாயிண்ட்ல வருதுன்னா கரெக்டா இங்க ஓபன் பண்ணி இப்படி விட்டுருங்க. அப்போ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ இமேஜே இருக்காது. ஆனா இந்த ஃபங்க்ஷன் ஒன் ஒன் இல்லைன்னு சொல்லலாமா? இல்ல இல்ல சொல்ல முடியாது தானே. அப்போ அதுதான் அந்த டெஃபினேஷன்ல நீங்க பாக்கணும். ஆமா கரெக்ட், இந்த மாதிரி வரும் tan inverse x function. ஓகே, இது வந்து பை பை டூ டு மைனஸ் ஃபைவ் பை டூ. அப்ப நீங்க மைனஸ் ஃபைவ் பை டூக்கு கீழே எந்த லைன் போட்டாலும் இன்டர்செக்ட் ஆகாது. ஆகலன்றதுனால இந்த ஃபங்க்ஷன் ஒன் ஒன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தவறு, தப்பு தானே? ஓகே, அப்போ அந்த டெஃபினேஷன் அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ ஜீரோன்ற பாசிபிலிட்டியும் இருக்கு. ஓகே, அப்போ பி இன் ரூ சி வந்து பாருங்க. எஃப் ஆன் டு இஃப் கிராஃப் ஆஃப் எக்ஸ் graph of f intersects every line parallel to x-axis. True ah? Correct. That's one true. That's true. Okay. That's one. X-axis ku parallel varamari yenga line potalo. That's one. Inge 10 inra point la line potalo intersect aganum. அப்படி ஆகுனாதான் ஆன் டு ஆன் டு வேணும்னா நீங்க ப்ரீ இமேஜ் சொல்லணும்ல. சப்போஸ் இங்க முட்டாம, அதாவது நீங்க சொல்ற கிராஃப் இப்படி போயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட்ல ப்ரீ இமேஜ் இல்ல, ப்ரீ இமேஜ் இல்ல, கரெக்டா? அப்ப இது ஆன் டு இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க இதோட இமேஜ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இமேஜ் வந்து இந்த நேபர்ஹுட் நெக்லெக்ட் ஆயிடும். அதாவது ஆர் ரிமோட், சப்போஸ் இதுல மைனஸ் 11 மைனஸ் 9 வச்சுக்கோங்க, ரிமோட் மைனஸ் 9 கமா இதுதானே இமேஜா வரும், கரெக்டா? அப்ப இது ஆன் டு இல்லதானே? ஆன் டு இருந்ததுன்னா ரேஞ்சும் கோடோமேனும் சேமா வந்திருக்கணும். ஓகேயா? அப்போ பாருங்க இந்த மாதிரி இன்டர்செக்ட் இல்லாம போறதுதான் தப்பு. அப்போ ஒரு வாட்டி இன்டர்செக்ஷன் வரலாம், ரெண்டு வாட்டி கூட வரலாம், அது பிரச்சனை இல்லை. கரெக்டா இன்டர்செக்ஷன் கண்டிப்பா இருக்கும், தட் இஸ் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட். ஓகே, இப்போ எக்ஸாக்டா எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ஷன் வருதுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒன் ஒன்னும் வரும், ஒன் டூவும் வந்துடும். ஓகேயா? நான் பேசுற ஃபங்க்ஷன் எல்லாம் ஆர் டு ஆர் போற ஃபங்க்ஷன். நீங்க ஆர் டூ டு ஆர் போறதா இருந்தா இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதாங்க. ஓகேயா? அப்ப சி ட்ரூ தானே? டி
f not onto if graph does not intersect at least one line parallel to x axis. True தான? ஏதோ லைன் இன்டர்செக்ட் ஆகலாம் கூட இமேஜ் நாட் ஈக்குவல் டு கோடோமைன் வந்துரும், அப்போ நாட் ஆன் டு வந்துரும். ஓகே தானே? ஓகே. அப்ப டைமென்ஷன்ஸ் மாத்தி போற மாதிரி இருந்தா எந்த டெஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணு? டைமென்ஷன் மாத்தி போற மாதிரி இருந்தனா அது தெரியல. ஏன்னா நீங்க f வந்து r2 to r இந்த மாதிரி பார்க்கறதா இருந்தா இந்த கிராஃப் வந்து r2 ல போட மாட்டீங்க, r3 ல தான் போடுவீங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் பார்க்கும்போது எக்ஸ் ஒய் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராஃப் பார்க்குறதா இருந்தால் ஆர் த்ரீல தான் பார்க்கணும். இது ஆர் டு ஆர், அதனால ஆர் டூவில் பார்ப்பீங்க கிராஃப். அப்போ ஆர் டூவில் பார்க்கறதுனால இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எல்லாம், அதாவது நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் டொமைன் என்ன சொல்கிறீங்க, கோடொமைன் என்ன சொல்கிறீங்க, அதை பொறுத்து தான் டிசைட் பண்ண முடியும் அந்த அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்கா. அது அது கூட இருக்குது. ஓகேயா? ஓகே. வரல இல்ல? ஓகே. என்ன வரும் பார்த்துருக்கீங்களா இந்த க்வெஸ்சன்? உங்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம்லாம் புரியுதா புது பேட்ச்க்கு? போஸ்ட் காம்பேக்ட் இதெல்லாம். ஓகே, இப்போ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க ஆர் டு ஆர். ஓகே, அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான ஜீரோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டில் போடுறாங்க. அப்போ ஜீரோன்ற ஃபங்க்ஷன் எடுத்து நீங்கள் சாரி ஜீரோ வர பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு செட்டில் போடுறீங்கன்னா அந்த ஜீரோ செட் எப்படி இருக்கும்? எப்போவுமே எப்போவுமே ஆல்வேஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்? என்ன தோணுது உங்களுக்கு? க்ளோஸ்ட். ஓகே, ஏன் காம்பாக்ட் வராது? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஜீரோ, ஜீரோ ஃபங்க்ஷன். ஓகே, ஜீரோ ஃபங்க்ஷன் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் ஆர். ஓகே, அப்போ உங்களுக்கு ஜெட் ஆஃப் எக்ஸ்ன்றது எஃப்ன்றது ஹோல் ஆரே வந்துடும், கரெக்டா? ஓகே, இப்போ ஆர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காம்பாக்டா பாருங்க, ஆர் என்ல யூஷுவல் டோபாலஜி வச்சு காம்பாக்ட் அப்படின்னு பேசுறதா இருந்தா அது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தானே, க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். இது வந்து நாட் பவுண்டட், கரெக்டா? ஏன்னா நான் யூஸ் பண்ண டோபாலஜி இங்க யூஷுவல் டோபாலஜி, ஆர் என்ல பேசுறேன், அதனால அது இஃப் அண்ட் ஒன்லி இஃப். காம்பாக்டா இருந்தா க்ளோஸ்டா இருக்கும், பவுண்டடா கூட இருக்கும் அண்ட். ஓகே, இப்போ சப்போஸ் இது காம்பாக்ட் வந்ததுன்னா ஆர் பவுண்டட்னு சொல்றேன்னு அர்த்தம். இது ஃபால்ஸ். ஓகே, அதனால ஏ ஃபால்ஸ். ஓகே, வேற ஓபனா? ஆர் ஓபன் தான், கரெக்டு. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது இது ஏக்கான கவுண்டர், அடுத்தது பி. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதில் ஜெட் ஆஃப் ஏ எஃப் என்ன வரும்? ஜீரோ, சிங்கிள் டென் ஜீரோ. இது ஓப்பனா யூஷுவல் டோபாலஜியில்? இல்லை. சப்போஸ் அதாவது நம்ம டோபாலஜின்னு பேசலாம்னா இங்கே ரியல்னே பேசலாம். அதாவது ஓப்பன்னு சொல்லணும்னா அந்த செட்லேருந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதை சுற்றி ஒரு பால் போடணும், அந்த பால் செட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ இது சிங்கிள் டென் தானே, இந்த இந்த பாயிண்ட்டை சுற்றி எந்த ரேடியஸில் பால் போட்டால் உங்களுக்கு ஜெட் எஃப்குள்ளேயே வரும். ஜீரோ சுற்றி நீங்கள் எவ்வளோ சின்ன நேபர்ஹுட் போட்டாலும் இந்த ஜெட் எஃப்க்கு வெளில தான் வரும், கரெக்டா? அதாவது வெளில வரும்னு அர்த்தம்னா இந்த டெல்டா நேபர்ஹுட் எடுத்தீங்கன்னா
அந்த டெல்டா நேபர்ஹுட் மைனஸ் டெல்டா கமா டெல்டான்னு எடுத்து இன்டர்செக்ட் வித் எஃப் ஆஃப் செட்னா இது கண்டிப்பா நான் எம்டியா தான் வரும். இல்ல செட் ஆஃப் எஃப் காம்ப்ளிமெண்டா? ஆமா ஆமா. அதாவது இது என்ன என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு நேபர்ஹுட் எடுக்கிறேன், செட் ஆஃப் எஃப்ல இன்டர்செக்ட் பண்ணனா கண்டிப்பா நான் எம்டி வரும். ஆனா அது காம்ப்ளிமெண்ட் வந்து எம்டி வரணும், அப்பதான் அது இன்டீரியர் பாயிண்ட். அதாவது பி ஆஃப் எக்ஸ் கமா டெல்டா கம்ப்ளீட்லி கண்டெயின்ட் இன். ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், இந்த பால் இன்டர்செக்ஷன் காம்ப்ளிமெண்ட் இஸ் எம்டி, கரெக்டா? இது இன்டீரியர் பாயிண்டா இருந்தா அந்த பாயிண்ட் சுத்தி ஏதோ ஒரு டெல்டா நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும், அது ஃபுல்லா செட் ஆஃப் எஃப்ல, செட் ஆஃப் எஃப்ல இருக்கும், கரெக்டா? ஓகே தானே, கன்ஃபியூஸ் பண்றேனா? இல்ல ஓகே தானே. அப்போ எனக்கு என்னன்னா, நான் இந்த ஜீரோன்ற பாயிண்ட் சுத்தி எந்த டெல்டா நெய்பர்ஹுட் எடுத்தாலும் எனக்கு செட் எஃப் காம்ப்ளிமெண்ட் போடும்போது இன்டர்செக்ஷன் நான் எம்டி தான் வந்துட்டே இருக்கு. அதாவது செட் எஃப்க்கு வெளில ஒரு காமன் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த பால் உள்ள இல்ல. ஓகே, அப்ப இது நாட் ஓபன், நாட் ஓபன் இப்படி கூட சொல்லலாம். இல்ல நான் ஒரு கவுண்டர் யூஸ் இருந்தேன், அதாவது செட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இதுக்கு ஜீரோ செட் என்ன வரும், நீங்க இது கிராஃப் போட்டீங்கன்னா பை 2π, இந்த பக்கம் -π -2π, இப்படி ஏறி இறங்கி, அதாவது பையோட இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் அதுல எல்லாம் ஜீரோ. ஓகே, அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு என் பை ஆஸ் என் வேரிஸ் இன் ஜெட். ஓகே, அப்ப இது வந்து ஆக்சுவலி இந்த ரியல் லைன்ல பாத்தீங்கன்னா டாட் டாட்டா இருக்குமா, கரெக்டா? இப்படி வருமா? இப்ப இதுலயே பாருங்க, இது வந்து வேரியட் பண்ணிக்கிட்டே போகலாம் இன்ஃபினிட்டி வரைக்கும், அதுவும் நாட் பவுண்டட், அதனால காம்பாக்ட் இல்லை. இது ஓப்பனா இந்த செட்டு? ஏன்னா இந்த செட்டு சுத்தி நீங்க எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் இந்த இதுக்கு வெளில தான் வரும். அதாவது செட்ல ஜெட் ஆஃப் எஃப் ஆஃப் ஜெட்ல இல்லாத பாயிண்ட்ஸும் வந்துடும் உள்ள, அதுதான் இதோட அர்த்தம். நீங்க இந்த பாலை சுத்த, அதாவது இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, இந்த பால்ல ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற பாயிண்ட் இந்த செட்ல தான் போகணும், அதுதான் இதோட அர்த்தம். ஓகே, இங்க அதாவது இந்த பால்ல இருந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எஃப் ஆஃப் செட்ல இருக்கணும். ஓகே, நான் இந்த மாதிரி ஜீரோன்ற செட்ல மட்டும் இந்த நெய்பரோட சுத்தி பால் போட்டேன்னா கண்டிப்பா எஃப் ஆஃப் ஜெட்டுக்கு வெளியில இருக்கிற பாயிண்ட்ஸ் உள்ள வரும், அதுதான் இந்த நொட்டேஷனுக்கான அர்த்தம். ஓகே, அதனால அது நாட் ஓபன்ற. ஓகே, இல்ல நாட் ஓபன் சொல்றது ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, அது நாட் அன் இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்வீங்களா? ஸோ ஈக்குவலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நாட் ஓபன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன டெல்டா போட்டாலும் பி ஆஃப் எக்ஸ் கமா டஸ் நாட் கண்டெயின்ட் இன் எஃப் ஆஃப் ஜெட்டா, டஸ் நாட் கண்டெயின்னா அது ஃபுல்லா உள்ள உட்கார்ல. அப்போ இந்த பால் இந்த காம்ப்ளிமெண்ட், அதாவது இந்த செட்டுக்கு வெளியில போகுது, அப்போ காம்ப்ளிமெண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும்போது நான் எம்டி வருது. ஓகேயா? ஓகே தானே? ஓகே, அடுத்தது கனெக்டடுன்றாங்க, இது டூவா? இந்த சைன் எக்ஸ்க்கு வருதா கனெக்டட்? இல்லை, அப்போ செப்பரேஷன் கொடுக்கணும். ஐ மீன் டோபாலஜியில் கனெக்டட் இல்லைன்னு சொல்லணும், செப்பரேஷன் சொல்லணும். செப்பரேஷன் நீங்கள் வந்து இதுவே எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து டிஸ்கிரீட் செட்டு, யூஷுவல் டோபாலஜி வந்து அந்த டிஸ்கிரீட் டோபாலஜி வந்துடும், கரெக்டா? அப்போ நீங்கள் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும் ஒரு இது, அதாவது ஏ ஈக்குவல் டு என், பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என் யூனியன் சிங்கிள்டன் ஜீரோ, மைனஸ் என்னா ஒன் வந்ததுன்னா மைனஸ் ஒன், இங்கே ஒன் வந்ததுன்னா மைனஸ் ஒன், அந்த மாதிரி அதுதான் இந்த செட்டுக்கான நோட்டேஷன். உங்களுக்கு இந்த நோட்டேஷன் புரிஞ்சதுன்னா தைரியமாக இருக்கும், இல்லைனா ஓகேயா? ஓகேயா, நான் என்ன செப்பரேஷன்னா இது ஜீரோ ஒன் பை 2π இந்த மாதிரி எடுத்தேன்னா இது ஒரு ஓப்பன் செட். ஏன் இது ஓப்பன் செட்னா, இது டிஸ்கிரீட் செட், இதில் யூஷுவல் டோபாலஜி போட்டால் எனக்கு அது டிஸ்கிரீட் டோபாலஜி வந்துடும். ஓகேயா? ஓகே தானே? ஓகே, அப்போ நாட் கனெக்டட், இது க்ளோஸ்டா? க்ளோஸ்டுன்றதுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இங்கே வந்து இந்த செட்டுன்றது ஜீரோட ப்ரீ இமேஜா, ஒரு க்ளோஸ் செட்டுக்கு கண்டினியூஸ்
கண்டினியூஸ்ல ப்ரீ இமேஜ் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கும். ஆனா இப்போ நம்ம ரியல்ல கொஞ்சம் பேசலாமா? ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அந்த சீக்வன்ஸ்க்கு லிமிட் பாயிண்ட், சீக்வன்ஸ் ஒன்னு இருந்து அதுக்கு லிமிட் பாயிண்ட் இருந்ததுன்னா இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஓகே. இப்போ மேம் சொல்லுங்க, டிஸ்கிரீட் மெட்ரிக் வச்சு கனெக்டட்னு சொன்னீங்களா, அது எப்படின்னு கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். கனெக்டட் இல்ல, டிஸ்கனெக்டட்னு சொன்னேன். திரும்ப சொல்லுங்க மேடம். ஓகே ஓகே. நான் எடுத்த எக்ஸாம்பிள் வந்து f of x equal to sin x. ஓகேயா? ஆன்லைன்ல ஹலோ, ஆன்லைன்ல கேக்கலையா? கேக்குது கேக்குது. இது வரைக்கும் ஓகேயா? sin x க்கு இதுதான் ஜீரோ செட்டா? ஓகே ஓகே. அதாவது இந்த ஃபங்க்ஷன் நீங்க இந்த செட்டை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ ஸோ ஒன். ஓகேயா? ஓகேயா? முன்னாடி எழுந்தது தப்பு தானே, யாரும் சொல்லல. இது புரியுது மேடம், கனெக்டட் டிஸ்கிரீட் மெட்ரிக்ல சொன்னீங்க அது மட்டும் தான் புரியல, இதெல்லாம் புரியுது. இப்போ இந்த செட்ல நான் யூஷுவல் டோபாலஜி போட்டனா எனக்கு டிஸ்கிரீட் டோபாலஜி ஆயிடும், அது ஓகேயா? ஆ ஓகே. ஓகேயா? இப்போ டிஸ்கிரீட் டோபாலஜில நான் எந்த செட் எடுத்தாலும் போத் ஓபன் அண்ட் க்ளோஸ்டா? ஓகே. இப்போ நான் இங்க என்ன, அதாவது a equal to 0 minus pi minus 2 pi so on, அதாவது நெகட்டிவ் பை இல்ல வர மாதிரி. புரியுதா? ஹலோ. ஆ புரியுது. ஓகே, இப்போ ஏ ஓபன் பி ஓபன், நீங்க கனெக்டட் கனெக்டட் இல்ல அப்படினு சொல்றதுக்கு செப்பரேஷன் வேணும். செப்பரேஷன் சொல்லும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், a, bன்றது நான் எம்டியா இருக்கணும். ஓகே, நாட் நாட் அன் எம்டி செட், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டு டிஸ்ஜாயிண்டா இருக்கணும், கரெக்டா? அடுத்தது ரெண்டுமே ஓபன் செட்டா இருக்கணும். அடுத்தது யூனியன் பண்ணும்போது ஹோல் செட்டே வரணும், கரெக்டா? இந்த நாலு பாயிண்ட் தானே பார்க்கணும் நான், வேற ஒன்றும் இதானே பை டெஃபினேஷன். இப்போ இது பாருங்க, ஏன்ற இந்த ரெண்டு செட்டு ஓப்பன் தான், ஏன்னா இந்த செட்டில் நான் யூஷுவல் டோபாலஜி போடும்போது அது டிஸ்கிரீட் டோபாலஜி ஆகிடும், கரெக்டா? டிஸ்கிரீட் டோபாலஜினால எந்த மாதிரி செட் எடுத்தாலும் அது ஓப்பன் செட் தான். ஓகே, இப்போ ஏ அண்ட் பி ஓப்பன். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் ஆயிடுச்சா? இப்போ எங்களுக்கு ஏ யூனியன் பி போடும்போது செட் ஆஃப் எஃப் வருமா, கரெக்டா? அப்போ இது வந்துடும். அடுத்தது ரெண்டும் டிஸ்ஜாயிண்டா, அப்போ தானே ரெண்டுமே நான் எம்டி, கிளியர்லி? ஓகே, அப்போ ஏ யூனியன் பி செப்பரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஜெட், கரெக்ட் தானே? ஸோ எஃப் ஆஃப் ஜெட் கனெக்டடாக இருக்கணும்னு அவசியம். ஓகே, ஆன்லைனில் ஓகே. அடுத்து நம்ம கிளைம் பண்ண போறது இந்த f of z என்ற செட் வந்து க்ளோஸ்டன். அப்ப க்ளோஸ்டனா ஆர்பிட்டரிய ஒரு சீக்வன்ஸ் எடுப்பேன், அந்த சீக்வன்ஸ்க்கு லிமிட் பாயிண்ட் னு ஒன்னு இருந்ததுனா அந்த செட்டுக்குள்ள தான் இருக்கும், அதுதான். ஓகேயா? சோ லெட் x in belongs to f of z such that converges to x. இது ஹைபோதேசிஸ். இப்போ இத நான் கிளைம் பண்றேன், x also belongs to f of z. Okay, இப்போ function continuous function ஆ, correct ஆ? f continuous. அப்ப continuous னா sequential criteria எனக்கு என்ன தெரியும்? நான் so a என்ற sequence எடுத்து அது a க்கு போச்சுனா இது continuous னால அந்த functional value f of a n also goes to f of a. Okay, அப்போ f continuous throughout R. ஓகே, அப்போ நான் கண்டினியூஸ் த்ரோட் ஆர்னா எந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்தாலும் அங்கே அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி பேசலாம். ஓகே, நான் இப்போ எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல கண்டினியூட்டி பேச போறேன். ஸோ எஃப் கண்டினியூஸ் இம்ப்ளைஸ் தட் இஸ் இன் பர்டிகுலர்
f continues at x. இல்ல இது x நாட்னு எடுத்துக்கோங்க, x பண்ணிக்கிறீங்க, அதாவது x equal to x நாட். ஓகே, இப்போ சீக்வென்ஷியல் கிரைட்டீரியா படி xn goes to x நாட் implies f of xn goes to f of x நாட். ஓகே, இது வரைக்கும் ஓகேயா? இப்போ xn எல்லாம் நான் எடுக்கிற செட்டு zn இல்லையா, அப்போ f of zn வந்து ஜீரோவா? ஓகே, சின்ஸ் xn belongs to z of f, that implies f of xn equal to zero. அப்போ நான் எடுக்கிற சீக்வன்ஸ் ஆக்சுவலி ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் ஜீரோ சீக்வன்ஸா, அதாவது ஜீரோ கமா ஜீரோ கமா, அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆல்சோ கோஸ் டு ஜீரோ. இது கண்டினியூஸ்னால இந்த வேல்யூ எஃப் ஆஃப் ஜீரோவா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்குமா? ஸோ சின்ஸ் எஃப் திஸ் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதனால் எஃப் ஆஃப் இது ஜீரோன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ செட்டில் வந்துடும், கரெக்டா? அப்போ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஜெட். ஓகே ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க, நான் எடுத்துருக்கிறது வந்து சப்போஸ் அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜீரோ செட் வந்து சிங்கிள் டன் ஜீரோ, சிங்கிள் டன் வர மாதிரி கூட ஜீரோ செட் சொல்லலாம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ல ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது தானே, அப்போ அதுக்கு ஜீரோன்ற ஒரே பாயிண்ட் தான். இப்போ இதில் நீங்கள் சீக்வன்ஸ் எடுக்க முடியுமா? உங்களுக்கு சீக்வன்ஸ் வருதுனால கவுண்டபிளி இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் வேணும்ல, கரெக்டா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ இந்த செட்டுக்கு நீங்கள் ஆக்சுவலி க்ளோஷர் எடுத்தீங்கன்னா நல்ல செட் தான் வரும், கரெக்டா? ஓ சாரி சாரி, பிரைம் பிரைம் லிமிட் பாயிண்ட் செட்டுக்கான டெரைவ் செட், செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் யூனியன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ தான் வரும். ஸோ நீங்கள் சப்போஸ் சீக்வன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நம்ம கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேயா, சொல்லுங்கள். ஜீரோ இந்த செட்டில் அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா ஜெட் ஆஃப் எஃப் ஓட டெஃபினேஷனே அப்படி தானே, எந்தெல்லாம் பாயிண்ட்ல ஃபங்க்ஷனல் வேல்யூ ஜீரோ வருதோ அந்தெல்லாம் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணி நான் எஃப் ஆஃப் ஜெட்ல போடுறேன். ஓகே, ஏ இது சப்ஸ்பேஸாக வரணும்னு எல்லாம் சொல்ல முடியாது, அந்த எஃப் ஆஃப் ஜெட்ல ஜீரோ வரணும்னே அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த சைன் எக்ஸ் கிராஃபே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும், அப்போ ஜீரோவில் ஃபங்க்ஷனல் வேல்யூ கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ இதுலேருந்து பாருங்க, நான் ஒரு சீக்வன்ஸ் எடுத்தேன் கன்வர்ஜன் சீக்வன்ஸ், அந்த கன்வர்ஜன் சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட் எஃப் ஆஃப் ஜெட்ல இருக்குன்னு சொல்லிட்டேன், அப்போது இது பை டெஃபினேஷன் க்ளோஸ்ட். ஓகே, அதாவது செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ், அதான் எஃப் ஆஃப் ஜெட் ப்ரைம் ஈக்குவல் டு அல்ல கண்டெயின்ட் இன் எஃப் ஆஃப் ஜெட். ஓகே, எஃப் ஆஃப் ஜெட் க்ளோஷர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜெட் ஜெட் ஆஃப் எஃப்ல சாரி யூனியன் டெரைவ் செட். அப்போ இந்த செட்டே இதுக்குள்ள இருக்குன்னா நான் க்ளோஷர் எடுக்கும்போது எனக்கு ஜெட் ஆஃப் எஃப் தான் வரும். ஓகே, ஸோ க்ளோஸ். ஓகே தானே, லீனியரில் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஈஸி சம் போட்டுடலாம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிடலாம்.
க்வெஸ்சன் புரியுதா? நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அதாவது நீங்கள் என்னென்ற வெக்டர் ஸ்பேஸ் வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறீங்க, அந்த வெக்டர் ஸ்பேஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் ரியல் பாலினோமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு 3, அதாவது என் ஈக்குவல் டு பி த்ரீ ஆஃப் ஆர், கரெக்டா? எக்ஸ் தானா? ஓகே. இப்போ இந்த பி த்ரீ ஆஃப் பி த்ரீலேருந்து பி த்ரீ போகிற மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா? என்னென்ன இதுதான், அதாவது இதுக்கு ஒரு பேசிஸ் கொடுக்குறாங்க, ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான். இந்த பேசிஸ்க்கு மேட்ரிக்ஸ் என்ன வரும்? ஈஸி தானே? கொஞ்சம் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள். என்ன ஆன்சர்க்கா? 1 0 கோலம் வைஸா? இதுதான் உங்க மேட்ரிக்ஸ். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? பண்றதா தான் பண்றேன், பரவாயில்ல, பண்ணுமா? யாருக்காவது பண்ணுமா? ஓகே. இப்போ நான் மேட்ரிக்ஸ் எழுதுறது வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் எலிமெண்ட் எழுதினாலே போதும் தானே? அது எழுதி அதோட லீனியர் காம்பினேஷனா போட்டு மேட்ரிக்ஸ் காலமா போட்டுருவேன், கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் எடுக்கிறேன், அதாவது எஸ் எஸ் ஆஃப் ஒன். பாருங்க, எஸ் ஆஃப் ஒன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒன் தான். ஒன் வருமா? ஒன் பிளஸ் ஒன் வருமா? ஒன். ஏன் ஒன் பிளஸ் ஒன் வராது? ஓகே. இப்போ இதுல சின்ன கிளாரிபிகேஷன், நீங்க பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் போடுறீங்க, ஓகே, ஆல்பா பிளஸ் ஆல்பா ஒன் எக்ஸ் இந்த மாதிரி. ஓகே, இப்போ பி ஆஃப் டூனா நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு டூ தானே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, கரெக்டா? அப்ப இது வந்து ஆல்பா இப்படிதான் போடுவீங்க. அப்ப நீங்க இது வந்து சம் ஆல்பா எக்ஸ் பிரைம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் எடுத்தேன்னா, நான் எக்ஸ் பிரைம்க்கு பதிலாக தான் எக்ஸ் பிளஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன், கரெக்டா? அப்போ இது வந்து ஆல்ஃபா நாட் பிளஸ் ஆல்ஃபா ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன், அதாவது இங்கே எக்ஸ் ப்ரைமுக்கு பதிலாக தான் எக்ஸ் பிளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேயா? இது மட்டும் கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து தேர்ட் டிகிரி பாலினோமியல் தானே, அப்போது ஆல்ஃபா டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா த்ரீ எக்ஸ் ப்ரைம். ஓகே, இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன். ஓகேயா? இப்போ இதுதான் ஜென்ரல் தேர்ட் டிகிரி பாலினோமியல், ஆனா பேசிஸ்க்கு எக்ஸ்பிளசிட்டா அந்த பாலினோமியல் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? அப்போ நான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி மேட்ரிக்ஸ் எழுத போறேன். ஓகே, இப்போ நான் இது ஏன் இந்த பாயிண்ட் சொன்னேன்னா, நான் கான்ஸ்டன்ட் பாலினோமியல் எடுக்கிறேன்னா, அப்போ பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் பி ஆஃப் எக்ஸும் சேம், கரெக்டா? புரியுதா? நீங்க அந்த கிராஃபிக்கலா பார்த்தாலும் அது சேம் தான் வரும். ஓகே, f of x equals to constant-னா f of x plus 1 same constant தான் வரும். ஓகே, அப்ப நான் கான்ஸ்டன்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல போட்டா சேம் அவுட்புட், கான்ஸ்டன்ட் அவுட்புட் தான் வரும். ஓகேயா? சோ s of 1 equal to 1. அடுத்தது s of x என்ன பாத்தீங்கன்னா என்ன வரும்? x equal to x plus 1. ஓகேயா? கலிதாஸ், ஓகேயா? புரியலையா? அடுத்தது x square-னா எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் இது வந்து நான் மேட்ரிக்ஸ் எழுதும்போது லீனியர் காம்பினேஷன் இருந்தேன், அதனால எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பேன் பைனோமியல் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகே, இதை வந்து நீங்கள் திருப்பி போடுங்க, ஏன்னா பேசிஸ் இன்னொரு விஷயம், பேசிஸ் எழுதி நீங்கள் மேட்ரிக்ஸ் எழுதும்போது அந்த பேசிஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இருக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஆர்டர் மாற்றிட்டீங்கன்னா அது மேட்ரிக்ஸில் காலம் இன்டர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அப்போ நான் இந்த மேட்ரிக்ஸ் எழுதுனேன்னா, நான் லீனியர் காம்பினேஷன் சாரி இந்த பேசிஸ் எழுதுனாலும் இந்த பேசிஸ்க்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அப்போ லீனியர் காம்பினேஷன் எழுதும்போது அந்த ஆர்டர் பிரகாரம் தான் எழுதுறோம். அதாவது இங்கே ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டோன்னா இங்கேயும் ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் போகணும்.
ஓகே இங்க 1x x ஸ்கொயர் அப்படிን போட்டு இங்க x கியூப் எல்லாம் போட கூடாது நான். ஓகேயா? மேட்ரிக்ஸ் னு பேசினாலே ஒரு ஆர்டர் இருக்கு. ஓகே அப்ப நான் ஃபிளிப் பண்ணேனா எனக்கு 1 + 2x + x ஸ்கொயர் வருமா? அடுத்து இங்க இங்கே 1 + x வரும். அடுத்து s கியூப் சாரி s of x கியூப் வந்து நான் டைரக்டா எழுதுறேன். 1 + 3x ஓகே. இப்போ நீங்க இதுவே நீங்க காலமா போட்டு எழுதலாம். அதனே இதுல மீதி எல்லாம் கோஎஃபிஷியன்ட் நீங்க 0 கொடுக்கலாமா? 0 × x + 0 × x2 + 0 × x3. அதே மாதிரி இங்கேயும் 0 வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், இங்கேயும் 0 வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க இது காலம் காலமா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்துடும். ஓகேயா? ஓகே அடுத்தது ஜஸ்ட் இன்னொரு ஈஸி சம்பளம். ஓகே பை பை, ஹேவ் அ குட் டே. கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க சாப்பிட்டு போலாம். பை. எனக்கும் பசிக்குது. ஓகே தானே இன்னைக்கு?